பகவத்கீதை உண்மையுறுவில் இன்றைக்கு நம்ம பதினேழாவது அத்தியாயத்தை பார்க்கலாம் போன வாரம் நம்ம பதினாறாவது அத்தியாயத்தை பார்த்தோம் போன வகுப்பில் பதினாறாவது அத்தியாயம் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருந்தது நம்ம பதிமூன்றாவது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் எல்லா ஜீவன்களும் பிரகிருத்தின் அடிப்படையில் பற்பல பிறவிகளை மாறி மாறி எடுக்கிறார்கள்னு சொன்னார் அதை தொடர்ந்து பதினாலாவது அத்தியாயத்தில் அவர் பிரகிருதி எப்படி முக்குணங்களில் செயல்படுது அப்படிங்கிறத விவரித்தார் அந்த முக்குணங்களுடைய செயல்பாடு அதை விவரிக்கிறதுக்காக பதினஞ்சாவது தேகத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் ஒரு அரச மரம் தலைகீழாக இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்தை உதாரணம் கொண்டு அந்த மரம் எப்படி அதனுடைய வேர்கள் மேலே இருக்குது கிளைகள் கீழே இருக்குது எல்லாமே தவறுதலாக இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டினார் அதுக்கப்புறம் அந்த இயற்கையினுடைய குணங்கள் ஒருத்தரை வெவ்வேறு விதத்தில் செயல்படுத்துது அப்படிங்கிறப்ப தெய்வீக குணங்கள் அசுர குணங்கள் இந்த இரண்டையும் பதினாறாவது அத்தியாயத்தில் சுட்டி காட்டினார் இப்போ அந்த பதினாறாவது அதிகத்தில் நம்ம பார்த்தோம் கிருஷ்ணர் சில விஷயங்களை இருபத்தாறு விஷயங்களை தெய்வீக குணங்களாக பட்டியலிட்டார் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அசுர குணங்கள்னு சொல்லிட்டு அந்த அசுர குணங்களை விவரமாக எடுத்து சொன்னார் அசுரர்கள் தற்பெருமையோடு இருப்பாங்க கர்வத்தோடு இருப்பாங்க அவங்கக்கிட்ட தூய்மை இருக்காது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாது வாழ்க்கையோட குறிக்கோள் காமம்னு நினைப்பாங்க கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லைன்னு நினைப்பாங்க தங்களை தாங்களே கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் அனுபவிப்பாளர்களாகவும் நினைப்பார்கள் இப்படி நம்ம பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக கிருஷ்ணர் சொன்னார் சாஸ்திர விதிகளை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க தேவர்களை அவங்க தெய்வீக குணம் கொண்டவர்களாகவும் சாஸ்திர விதிகளை பின்பற்றாதவர்கள் அசுரர்களாகவும் சொல்லப்பட்டார் யாரெல்லாம் சாஸ்திர விதிகளை பின்பற்றலையோ அவங்க நரகத்திற்கு போக வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் விவரித்தார் சாஸ்திர விதிகளை மதிக்காதவர்கள் பக்குவ நிலையை அடைய முடியாது மகிழ்ச்சியும் அடைய முடியாது பரமகத்தையும் அடைய முடியாது ந சுகம் ந பழாம்பத்தையும் சாஸ்திர விதி முச்சுத்திய வர்த்தத்தை காம் காணும் ந சித்தி மாப்னோத்தி ந சுகம் ந பழாம்பத்தையும் ஒருத்தருக்கு சித்தி பக்குவ நிலையும் அடைய முடியாது சுகத்தையும் அடைய முடியாது பரமகத்தையும் அடைய முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார் இப்போ என்னன்னா நான்காவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் உபதேசிக்கும்போது அதனுடைய முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார் ஷ்ருதவான் லபத்தே ஜானம் தற்ப சம்யதேந்திரியகானம் லப்துவா பரம் சாந்தி அச்சிரேநாதி கச்சதி உன்னத ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணித்து புலன்களை அடக்கக்கூடிய நம்பிக்கையுடைய மனிதன் அந்த ஞானத்தை அடைய தகுதி வாய்ந்தவனாவான் அதனை அடைந்த பிறகு வெகு விரைவில் பரம ஆன்மீக அமைதியை அவன் அடைகிறான் அதாவது இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா ஒருத்தனுக்கு அறிவை பெறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கு அந்த விருப்பத்தோடு அவன் புலன்களை அடக்கி ஏதோ ஒரு நம்பிக்கையோடு செயல்படுறான் அப்படி அவன் செயல்படக்கூடிய நம்பிக்கையானது காலப்போக்கில் அவன் ஞானத்தை பெறுவதற்கு அவனை தகுதியுடையவனாக ஆக்குகிறது அப்படிங்கிற அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் நம்பிக்கை ஒருத்தன் அவனுக்கு அறிவை பெறணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது அந்த நம்பிக்கையை வச்சு அவன் ஏதோ ஒரு நம்பிக்கையோட ஏதோ ஒரு அந்த ஞானத்தை பெறணுங்கிற ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்தை வைத்து ஏதோ ஒரு நம்பிக்கையோடு அவன் காரியங்களில் ஈடுபடுறான் அந்த நம்பிக்கையானது அவனுக்கு காலப்போக்கில் ஞானத்தை கொடுக்கும்னு சொல்கிறார் நாலாவது தேகத்தில் ரைட்டா இப்போ இங்கே சொல்கிறார் பதினாறாவது தேகத்தினுடைய கடைசியில் சொல்கிறார் சாஸ்திர விதிகளை ஒருத்தன் பின்பற்றல அப்படின்னா அவனுக்கு பக்குவமோ மகிழ்ச்சியோ பரமகத்தியோ அடைய முடியாதுன்னு சொல்கிறார் ரைட் அதனால இப்போ அர்ஜுனனுக்கு கேள்வி வருது அர்ஜுனன் எந்த அளவிற்கு புத்தி கூர்மையுடையவனுங்கிறத பாருங்கள் நான்காவது தியாயத்தில் கிருஷ்ணரோட விஷயத்தை சொன்னார் இங்கே பதினாறாவது தியாகத்தினுடைய இறுதியில் வேற ஒரு விஷயத்த சொல்கிறார் ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நம்பிக்கையோடு பின்பற்றினால் ஞானத்தை பெற முடியும்னு சொல்கிறார் இங்கே அந்த நம்பிக்கையானது சாஸ்திரபூர்வமாக இல்லைன்னா உபயோகம் இல்லைன்னு சொல்கிறார் அப்போ சாஸ்திரபூர்வமாக இல்லாமல் அதே நேரத்தில் நம்பிக்கையோடு செயல்படுறவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க அதுதான் இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அதனால தான் இந்த அத்தியாயமானது நம்பிக்கையின் பிரிவுகள்னு தலைப்பிடப்பட்டிருக்கு ஏன்னால் இங்கே பல நிலைகள் விவாதிக்கப்படுது பல பேர் ஆன்மீகமான செயல்களில் ஈடுபடுவாங்க ஆனால் சாஸ்திரபூர்வமாக இருக்காது நம்பிக்கையோடு செயல்படுவாங்க ரொம்ப நம்பிக்கையாக காரியத்தை செய்வாங்க யாராவது ஒரு பாபாவை இவர் தாங்க கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு அவரை கடவுளாக்கி அவரை கும்பிடுவாங்க ரொம்ப நம்பிக்கையோடு செயல்படுவாங்க அதெல்லாம் எந்த நிலையில் இருக்கு அதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி இந்த அத்தியாயத்தில் அந்த கேள்வியோட தான் அர்ஜுன் இந்த அத்தியாயம் ஆரம்பமாகுது அர்ஜுன உச்ச யசாஸ்திர விதிமுத்ருஜ யஜந்தே ஸ்ரத்தையான் விதா தேசாம் நிஷ்டா துகா கிருஷ்ணா சத்வம் மாஹோ அர்ஜுனன் வினைவினா கிருஷ்ணரே சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன அவர்கள் இருப்பது சத்துவகுணத்திலா ரஜோகுணத்திலா தமோ குணத்திலா சில பிரபுபாதாத தன்னுடைய பொருளுரையில் விளக்குறார் எப்படி நான்காவது அத்தியம் முப்பத்தொம்பதாவது ஸ்லோகத்தில் அதை சொல்லியிருக்கு படிப்படியாக முன்னேறலாம்னு சொல்லியிருக்கு ஆனால் பதினேழு பதினாறில் சாஸ்திர விதிகளை பின்பற்றாதவன் அசுரன் அப்படி பின்பற்றக்கூடியவன் தேவன் அப்படின்னு முடிவு செய்யப்படுது இப்ப கேள்வி என்னன்னா சாஸ்திரங்கள் இல்லாத ஆனால் நம்பிக்கையோட பின்பற்றான் அவனுடைய நிலை என்ன சில பிரபுபால் இங்க ஒரு சாதாரண மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை கடவுளாக்கி தங்களது நம்பிக்கையை அவன் மீது வைத்து வழிபடுபவர்கள் எந்த குணத்தில் இருக்கின்றனர் அத்தகு மக்கள் பக்குநிலை அடைய முடியுமா அவர்களால் உண்மை ஞானத்தில் வர முடியுமா கிருஷ்ணர் சொன்ன நம்பிக்கையோடு ஒருத்தர் செயல்பட்டான் அப்படின்னா உண்மை ஞானத்துக்கு வர முடியும்னார் சார் இப்போ கேள்வி என்ன எழுது சரி நம்பிக்கையோடு செயல்படுறான் ஆனால் யாரோ ஒருத்தர் வழிபடுறான் சாஸ்திரத்தில் இல்லாத வழிபடுறான் அவன் உண்மை ஞானத்துக்கு வர முடியுமா அவனால் பக்குவம் அடைய முடியுமா அதுதான் அர்ஜுனுடைய கேள்வி இங்கே கிருஷ்ணர் அதற்கு பதில் அளிக்கிறார் ஸ்ரீ பகவானு வாச்ச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம்சுவவபாவஜ சாத்வகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு ஸ்ருணு கேள் நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்ல போறார் ஆத்மாவோட ஏற்ப உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப அவனது நம்பிக்கை சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று வகையாக பிரிக்கப்படலாம் கிருஷ்ணர் இங்க சத்துவரஜோ தமத நம்பிக்கையிலையும் கொண்டு வரார் இதை பற்றி கேட்ப அகங்கிறார் என்ன சொல்றார் அப்படி பரதனின் மைந்தனே பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கையை விருத்தி செய்கிறான் உயிர்வாளி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான் எல்லார்கிட்டையும் ஒரு வகையான நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது நம்பிக்கை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையோட அடித்தளமாக அமையுது உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த நாஸ்திகர்கள் ஆஸ்திகர்களை கண்டிப்பார்கள் கடவுள் இருக்கிறாருங்கிறத நீங்கள் வெறும் நம்பிக்கையில் வச்சுருக்கிறீங்க வெறும் நம்பிக்கை தாங்க அது கடவுள் இருக்கிறார் இருக்கிறாரா காட்டுங்க பார்க்கலான்னு சரிங்க ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சரி நாங்கள் கடவுள் இருக்கிறாருங்கிறத வெறும் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க கடவுள் இல்லை அப்படிங்கிறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க நீங்களும் நம்பிக்கையில தான் இருக்கீங்க உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை தான் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு அதுவும் ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா எல்லா இடத்துக்கும் நீ போய் சுத்தி பார்த்தது கிடையாது சில கலாச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது சாஸ்திர அறிவு இல்லாத சில மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன அபிப்ராயம்னா கடவுள் ஆ மேலே இருக்கிறார் ஆ அவங்க கடவுள் நிலாவில் இருக்கிறார் இல்லை சூரியனில் இருக்கிறார் இந்த நட்சத்திரமாக தெரியுது இல்லை அங்கே தான் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சில அபிப்பிராயங்கள்லாம் சில மக்களுக்கு இருக்குது சரி அது பிரகாரம் பார்த்தா இந்த நாசிகர்கள் சூரியனுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்களா இல்லை நிலாவுக்கு போய் மொத்தமாக சுற்றி அடிச்சுட்டு வந்தாங்களா அது கூட சுற்றி அடிச்சுட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க ஆ எப்படி பார்த்தாலும் சூரியனுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்களா என்ன கிடையாது அப்போ பார்க்காமையே ஒரு விஷயத்த நீ இல்லைன்னு சொல்கிற உங்களுடைய கருத்தை எப்படின்னா பார்த்ததுன்னா நான் நம்புகிறேன் ஆ பார்க்காத வரைக்கும் நம்பவும் முடியாது நம்பாமையும் இருக்க முடியாது மறுக்கவும் முடியாது சரியா ஸோ அப்போ கடவுள் சூரியனில் இருக்கிறார் அப்படின்னா சூரியனுக்கு நீ போய் பார்த்தா தான் உனக்கு இருக்கிறார இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ண முடியும் சூரியனுக்கு போய் பார்க்காம நீ எப்படி முடிவு பண்ண முடியும் அப்போ என்ன கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு நம்பிக்கை தான் உனக்கு அது ஒரு நம்பிக்கை தான் அவ்வளோதான் அது எந்த விதத்துலையும் அது அறிவுபூர்வமானது கிடையாது அப்போ எல்லாருக்கும் ஒரு வகையான நம்பிக்கை இருக்குது எந்த ஒரு காரியத்தை ஒருத்தர் செஞ்சாலும் அதில் நம்பிக்கை இருக்குது அது ஆன்மீக விஷயமாகட்டும் பௌதிக விஷயமாகட்டும் எல்லாத்துலேயும் நம்பிக்கை இருக்குது இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை எடுத்து உள்ளிருந்து வாய் மூலமாக கொண்டு வரேன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னுடைய நாக்கு என்னுடைய வாயி உள்ள இருக்கக்கூடிய காற்றானது ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகளை ஏற்படுத்தும் அந்த அதிர்வுகள் முன்னாடி இருக்கவங்களுடைய காதில் உள்ள போகும் அதாவது இன்னொரு நான் ஊமை கிடையாது நீங்க செவடம் கிடையாதுங்கிற நம்பிக்கையில் தான் நான் பேசுறேன் அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலியும் நம்பிக்கை இருக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இது உணவு இது விஷம் இல்லைன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா பூமி நம்மளை தாங்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் என்னென்னா அதெல்லாம் உள்ளே ஊறி போய் கிடக்கிறதுனால அதை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கிறது கிடையாது அவ்வளவுதான் ஆக மொத்தம் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம அந்த காரியத்தை செய்கிறோம் இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த கூரை பிச்சுக்கிட்டு உழுவாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைன்னா அந்த மாதிரி எண்ணம் இருக்காது அந்த நம்பிக்கையானது ஆன்மீக விஷயத்தில் வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவத்திற்கு தகுந்த மாதிரி சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு பிரிக்கப்படுது சில பிரபோப்பா இங்கே குறிப்பிடுறார் ஸ்ரதா நம்பிக்கை அப்படிங்கிறது எப்போ குணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கோ அப்போ அது கிருஷ்ணன் மேலான நம்பிக்கை இன்னொருத்தில் சொல்லணுன்னா எப்போ ஒருத்தருடைய நம்பிக்கையானது கிருஷ்ணன் மேலே இருக்கோ அப்போ அந்த நம்பிக்கையானது குணங்களுக்கு அப்பாற்பட்டது ஆனால் அந்த நம்பிக்கையானது வெவ்வேறு தேவர்கள் மேலேயோ வேறு விஷயங்கள் மேலேயோ இருக்குது அப்படின்னா அந்த நம்பிக்கை குணங்களுக்குள்ளார வருது ஆ ஸோ அதை தான் கிருஷ்ணர் அடுத்து விளக்க ஆரம்பிக்கிறார் கு அதாவது யாருடைய நம்பிக்கையானது குணத்தில் இருக்கோ அவங்க தேவர்களை வழிபடுறாங்க யாருடைய நம்பிக்கை ரஜோகுணத்தில் இருக்கோ அவங்க அசுரர்களை வழிபடுறாங்க யாருடைய நம்பிக்கை தமோ குணத்தில் இருக்கோ அவங்க பேய்கள் பூதகணங்கள்லாம் வழிபடுறாங்க இதை தான் ஷீல தன்னுடைய பொருள் எல்லாம் விளக்குறார் உண்மையில் பார்த்தோம்னா சாஸ்திரங்களின் படி பார்த்தோம்னா பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் ஒருத்தர் தான் அவர்தான் வழிபடத்தக்கவர் அவர் ஒருவரே வழிபாட்டிற்கு உரியவர் வேறு யாரும் வழிபாட்டிற்குரியவர்கள் உரியவர்கள் கிடையாது அதனால் கிருஷ்ணரை வழிபடுறது அப்படிங்கிறது எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டது ஆனால் அதே நேரத்தில் மக்கள் பல்வேறு குணங்களில் சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க பொதுவாக தேவர்களை வழிபடுறாங்க பிரபல தேவர்கள் அப்படின்னா பிரம்மா சிவன் இந்திரன் சந்திரன் சூரிய தேவன் இவங்கள்லாம் இந்த மாதிரி பல்வேறு தேவர்களை வழிபடுறாங்க இது குணத்தில் இருக்காங்க ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க அசுரர்களை வழிபடுறாங்க அசுரர்கள் அப்படின்னா யார் போய் இப்போ போய் அசுரர்களை போய் யார் இப்போ கும்பிடுறா அப்படின்னு யோசிக்கலாம் அசுரர்கள் அப்படின்னா அசுர குணத்தில் இருக்கவங்க போன அத்தியாயத்தில் கிருஷ்ணர் விவரித்தார் யாரெல்லாம் அசுர குணத்தில் இருக்கிறவங்கன்னு அத்தகைய அசுரகுணத்தில் இருக்கக்கூடியவர்களை வழிபடுபவர்கள் ரஜோகுணத் வழிபாட்டில் இருப்பவர்கள் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில ப்ரோப்பா இங்கே எழுதுகிறார் ரெண்டாம் போர் நடந்தப்ப கல்கத்தாவில் இருந்த ஒருத்தன் ஹிட்லரை வழிபட்டான் ஹிட்லருக்கு பூஜை பண்ணான் ஏன் ஹிட்லருக்கு பூஜை பண்ணான் அப்படின்னா ஹிட்லருடைய அராஜகத்தினால அவனுக்கு கொஞ்சம் கருப்பு சந்தையில் நிறைய வருமானம் கிடைச்சது அங்கே கல்கத்தாவில் பஞ்சம் ஏற்பட்டது நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஏதாவது யாருக்காவது முடியல அப்படின்னா சில நேரத்தில் டாக்டருக்கு வசதி ஆகிடும் ஏன்னா அப்போ தான் அவருக்கு வருமானம் அது மாதிரி ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் பாங்க ஏன்னா ஒரு இடத்துல தான் கூத்தாடுறதுக்கு கூப்பிடுவாங்க போர் ரெண்டாகி போச்சுன்னா ரெண்டு இடத்துல கூப்பிடுவாங்க அது மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது சிலருக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அதன்படி பார்த்தோம்னா சில பிரபுப்பா இங்கே நினைவு காட்டுறார் அவருடைய வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் நடந்தது கல்கத்தாவில் இருந்த ஒரு மனிதன் அவன் என்ன பண்ணான்னா போரின் காரணத்தினால் கருப்பு சந்தையில் ஈடுபட்டு பெருமளவு செல்வத்தை சேகரித்தான் அதற்கு நன்றி கூறும் வகையில் அவன் ஹிட்லரை வழிபட்டான் அது எனது நினைவு உள்ளதுங்கிறார் நம்ம நாட்டிலையும் நிறைய பார்க்குறோம் அன்றாட வாழ்க்கையிலேயும் பல பல்வேறு நபர்கள் பல்வேறு அரசியல்வாதிகளை வழிபடுறாங்க அரசியல்வாதிகள் முன்னாடி போனால் பொத்துன்னு விழுந்து கிருஷ்ணர் முன்னாடி வந்தால் கூட அப்படியே கையை மட்டும் எடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே நின்றுட்டு போயிடுவான் ஆ அதே அரசியல்வாதி முன்னாடி போனான்னா பொத்துன்னு உழுகிறான் காலை தொட்டு கும்பிட்றான் இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் அவன் உண்மையிலே வழிபடுறான் அவன் அவங்க இப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது இப்போ ஜென்மாஷ்டமின்னா நம்ம கொண்டாடணும்னு வச்சுக்கோங்களேன் ஜென்மாஷ்டமிக்கெலாம் சில வ வழிமுறைகள்லாம் இருக்குது அதாவது நிறைய பேருக்கு நம்ம பிரசாதம் கொடுக்குறோம் சில காரியங்கள்லாம் இருக்குது அதை நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறோம் இவன் என்ன பண்ணுறானிய அந்த அரசியல் தலைவரோட பிறந்த நாளைக்கு அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறேங்கிறானியன் நிறைய ரத்த தானம் பண்ணுறானியன் ஆ அது கிடக்குது அது நம்மலாம் பண்ண மாட்டோம் ஆ வேஷ்டி சேலை கொடுக்குறோம் என்னெல்லாம் அதாவது அவங்க வழிபடுறாங்க சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கோயில் கூட வச்சிட்றாங்க அதையும் நாம் பார்க்குறோம் சில இடத்துல கோயில் கட்டிடுறாங்க ஸோ இந்த மாதிரி செயல்படுறதெல்லாம் அசுர வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது அதைத்தான் நீங்கள் சில பிரபுப்பா சொல்கிறார் பொதுவாக வலிமை வாய்ந்த மனிதனை கடவுளாக தேர்ந்தெடுக்கின்றனர் யாரை வேண்டுமானாலும் கடவுளாக வழிபடலாம் என்பதும் ஒரே பலன்களே அடையப்படும் என்பதும் அவர்களது எண்ணம் அதாவது அவங்களுடைய கருத்து என்னன்னா யாரை வேணாலும் நீ கும்பிடலாம்ப்பா உனக்கு யாரை தோணுதோ நீ கும்பிட்டுக்கோ உனக்கு ஒரே இலக்கு தான் நீ அடைவாய் அப்படின்னு நினைப்பாங்க அது அசுரத்தனமானது ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அத்தகு தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிறார்கள் என்றும் இருளான தமோ குணத்தில் இருப்பவர்கள் இறந்து போன ஆவிகளை வழிபடுகின்றனர் என்றும் இங்கே குறிப்பிடப்படுகிறது சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் போய் பிரபுபதிங்க சொல்கிறார் சமாதியில் போய் கும்பிட்டுட்டு வருவாங்க வருஷம் வருஷம் ஒருத்தர் இறந்து போயிருப்பார் சமாதியில் போய் அந்த நபர் முன்னாடி நின்று வழிபட்டுட்டு வருவாங்க பல விதத்தில் பண்ணுவாங்க அது சமாதியில் போய் இறந்து போன நபர் அங்கே ஆவியா தெரிஞ்சுட்டு இருக்கா என்ன பண்ணுறாரோ எந்த பண்ணுறாரோ அங்கே போய் என்ன தண்ணி கும்பிட்டுட்டு வர போகிற ம் சோ சமாதியில் போய் கும்பிடுறது அப்படிங்கிறது தமோ குணத்தை உடையவர்கள் இந்தியாவினுடைய குக்கிராமங்களில் பல இடங்களில் மக்கள் இன்றைக்கு கூட பேயெல்லாம் கும்பிடுறாங்க கீழ்நிலை மக்கள் சில நேரங்களில் காட்டுக்கு செல்கின்றனர் அங்கு ஏதேனும் ஒரு மரத்தில் பேய் வசிப்பதாக அவர் அறிந்து கொண்டால் அந்த மரத்தை வழிபட்டு பலி கொடுப்பதை நாம் இந்தியாவில் கண்டுள்ளோம் இத்தகு பலதரப்பட்ட வழிபாடுகள் உண்மையில் தெய்வ வழிபாடு அல்ல தெய்வ வழிபாடு உண்மையான வழிபாடு அப்படின்னா கிருஷ்ணரை வழிபடுவது அது சுத்த சத்விகத்தில் இருக்கக்கூடியது பிரபுபாதர் இன்னொன்னும் சொல்றார் இங்க இந்த அருவாதிகள் பஞ்சோபாசனம் பண்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐந்து தேவர்களை வழிபடுறாங்க அவங்க சூரியனை வழிபடுறாங்க விஷ்ணுவை வழிபடுறாங்க சிவனை வழிபடுறாங்க அம்மனை வழிபடுறாங்க இப்படி பஞ்சச பஞ்சோபசானத்தில் பஞ்சோபசானம் அதில் ஈடுபடுறாங்க அவங்களும் உண்மையில் பார்த்தோம்னா உண்மையில் அவங்க விஷ்ணுவை வழிபட்டால் கூட விஷ்ணுவை பரம புருஷ பகவானாக வழிபடுறது கிடையாது அவங்களுடைய கற்பனைக்குள்ளார விஷ்ணுவை கொண்டு வந்து வழிபடுறாங்க அத்தகைய வழிபாடும் ரஜோகுணத்தை சார்ந்தது தான் ஏன்னா அதுவும் ஜட இயற்கை சார்ந்த அவங்க விஷ்ணு வழிபடுற மாதிரி இருந்தா கூட அது ஜட இயற்கைக்கு உட்பட்டதாக இருக்கு ஏன்னா அவங்க தவறான எண்ணத்தோட விஷ்ணு வழிபடுகிறார்கள் அடுத்ததா கிருஷ்ணர் இதர விஷயங்களை பத்தி சொல்கிறார் இதே விஷ இதே இதில் காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமின்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர் அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர் ஆஹ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விரதம் இருப்பாங்க கடுமையான தவம் இருப்பாங்க எதுக்காகனா அந்த ஒன்று என்னன்னா அந்த அந்த விரதமோ தவமோ சாஸ்திரத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அது தங்களுடைய கர்வத்துக்காக அகங்காரத்துக்காக பண்றதா இருக்கும் அது அவங்களுடைய உடலை துன்புறுத்தக்கூடியதாக இருக்கும் அத்தகைய தவங்கள் அவங்களுடைய உடலையும் துன்புறுத்தும் உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் துன்புறுத்தக்கூடியதுன்னு சொல்லு பரமாத்மாவுக்கு எப்படிங்க துன்பம் வரும் அவரு தான் பகவான் அவருக்கு எப்படி துன்பம் வரும் அவருக்கு துன்பம் எதுவும் கிடையாது ஆனா அவர் வருத்தப்படக்கூடிய அளவில் இவங்க அவரையும் சேர்த்து துன்புறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்போ சில பிரபுபாதியில் குறிப்பிடுறார் சில நேரத்தில் மக்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக செய்யக்கூடிய காரியங்களை பௌதிக விஷயங்களுக்காக பண்ணுவாங்க உதாரணம் உண்ணாவிரதம் இருக்கிறது உண்ணாவிரதம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நாள்களில் சில குறிப்பிட்ட காரணத்திற்காக அதாவது ஆன்மீக காரணத்திற்காக செய்யப்பட வேண்டும் அப்போ அது ஒருத்தருக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த காலத்தில் உண்ணாவிரதம்னு சொன்னாலே ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக அதுவும் பார்த்தோம்னா சில பேர் விசேஷமாக ஓகே சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா காலவரையற்ற உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லும்போது காலையில் ஒம்பது எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்கு வந்துருவான் அதுக்கப்புறம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு விரதத்தை முடிச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுருவோம் அது உண்ணாவிரதமா ஆ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க இல்லை தொடர்ந்தே உண்ணாவிரதம் இருந்தால் கூட அது பௌதிக காரிய காரணத்துக்காக இருக்கும்போது அந்த அத்தகைய விரதங்கள் அத்தகைய எண்ணங்கள் ரஜோகுணத்தை சார்ந்ததாக சொல்லப்படுது அத்தகைய விரதங்கள் அவங்களையும் துன்புறுத்துது உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவின் துன்புறுத்துது அது உண்மையில் இந்த மாதிரி உண்ணாவிரதம் அப்படிங்கிறத அரசியல் காரணத்திற்காக ஒருத்தர் கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடி கிடையாது ஆ அரசியல் காரணத்துக்காக கொண்டு வர அதுதான் பிரபுப்பா இங்கே சுட்டி காட்டுறார் அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது உண்ணாவிரதம் அப்படின்னா சாப்பிடாமல் எதுக்கு இருப்பாங்கன்னா இந்த விஷயம் ஆன்மீக விஷயங்களுக்கு மட்டும்தான் இருப்பாங்க மற்றபடி அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் சில அரசியல் காரணத்துக்காக அதை கொண்டு வந்தாங்க அதை இன்றைக்கும் நிறைய பேர் பின்பற்றுறாங்க தொடர்ந்து சில பிரபுபா சொல்கிறார் அத்தகைய விரதங்கள்னால் சில நேரத்தில் சில பேர் மரணம் அடையலாம் அதுவும் நடந்துருக்கு சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மரணம் அடையிறதுக்கு முன்னாடி அவங்க தூக்கிட்டு போய் எதோ வாயில் சாப்பிடக்கூடாதான் அதனால் சைட்லலாம் ஏற்ற ஆரம்பிச்சுருவாங்க ஆ எல்லாம் ஏற்றி அவங்கள உயிரை தக்க வைக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க சில நேரத்தில் அது மாதிரி மக்கள் மடிந்தும் இருக்கிறாங்க ஆனால் அத்தகு செயல்கள் பரமபுருஷ பகவான் அனுமதிப்பதில்லை இவ்வாறு ஈடுபடுபவர்களே அசுரர்கள் என்று அவர் கூறுகிறார் இவ்வளோ நல்ல விஷயத்துக்காக தான் ஒன்று அவர் தொடர்ந்தார் அவர் போய் அசுரர்னு சொல்கிறீங்களே நாங்கள் சொல்லப்பா கிருஷ்ணர் தான் சொல்கிறார் வேதசாஸ்திரங்களின் விதிகளுக்கு கீழ்படியாமல் செயல்படுவதால் இத்தகு ஆர்ப்பாட்டங்கள் முழு கடவுளை அவமதிப்பதாகும் இந்த விஷயத்தில் அச்சேத சக என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும் சரியான மனோநிலையில் இருப்பவர்கள் சாஸ்திர விதிகளுக்கு கீழ்ப்படுதல் அவசியம் அத்தகு நிலைகளில் இல்லாதவர்கள் மட்டுமே சாஸ்திரங்களை புறக்கண் புறக்கணித்து அவற்றிற்கு கீழ்ப்படியாமல் தங்களது சொந்த வழியில் தவங்களையும் விரதங்களையும் உற்பத்தி செய்வர் சோ இதனால என்ன ஆகும்னா அவங்க தொடர்ந்து அசுர பிறவிகள் இருப்பாங்க இருந்தாலும் பிரபுபா கடைசியாக நம்ம கொடுக்குறார் வேத அறிவின் பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக குருவினால் உபதேசிக்கப்படும் அளவிற்கு அவர்கள் நல்ல பெற்றால் இந்த பந்தத்திலிருந்து இறுதியா பந்தத்திலிருந்து விடுபட்டு இறுதியில் பரம இலக்கை அடைய முடியும் அப்படி அசுரனா இருந்தா கூட அவனுக்கு ஒரு குருவினுடைய கருணை கிடைச்சது அப்படின்னா அவன் இத்தகைய நிலைகள்ல இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறார் இப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது இது இது ஆன்மீக விஷயம் சார்ந்தது ஒருத்தருடைய வழிபாடு ஒருத்தருடைய நம்பிக்கை அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் அதோடு பிணைந்ததாக இருக்கு அர்ஜுனன் கேட்ட கேள்வி நம்பிக்கையை பற்றி மட்டும் கேட்டான் கிருஷ்ணன் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூன்று விதங்களில் அந்த வழிபாடு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது நம்பிக்கை சாஸ்திரபூர்வமாக இருந்ததுன்னா சத்துவகுணத்தை சார்ந்தது அவங்க தேவர்களை வழிபடுறாங்க அதெல்லாம் ஒரு விஷயங்கள் கொடுத்துட்டு அதோடு தொடர்ந்து உணவை பற்றி சொல்கிறார் யாகத்தை பற்றி சொல்கிறார் தவத்தை பற்றி சொல்கிறார் தானத்தை பற்றி சொல்கிறார் உணவு யாகம் தவம் தானம் இந்த நான்கு விஷயங்களையும் கிருஷ்ணர் எடுத்துரைக்கப் போகிறார் இந்த அத்தியாயத்தை இந்த நான்கு விஷயங்களும் ஆன்மீகத்தோடு நெருக்கமாக இணைந்தது மூன்று குணங்களில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த நான்கு விஷயங்களை கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்து சொல்றார் அப்படின்னா இந்த நான்கு விஷயங்களும் ஆன்மீக விஷயங்களோடு தொடர்புடையது நெருக்கமாக தொடர்புடையது அதை ஒவ்வொன்றாக கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கூட மூன்று குணங்கள் இருக்குது எல்லாத்துலேயுமே மூன்று குணங்கள் இருக்கு ஏற்கனவே கிருஷ்ணன் சொல்கிறார் மூன்று குணங்கள் இருக்குது அப்படின்னா அதில் குணம் ஒருத்தரை மேலே போகிறதுக்கு உதவும் ரஜோகுணம் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு உதவும் தமோ குணம் கீழே கொண்டு போகும் வழிபாடாக கூட இருக்கலாம் ஆனால் அது தமோ குணத்தில் இருந்ததுன்னா அது ஒருத்தரை கீழே கொண்டு போகும் தானமாக கூட இருக்கலாம் தானம் கொடுத்து கீழே போகலாம் தவம் பண்ணி கீழே போகலாம் சாப்பிட்றதுனால கீழே போகலாம் ஆ அதனால கவனம் அவசியம் நான் சாமி தானே கும்பிடுறேன் நீ தம்ம குணத்தில் கும்பிடுனா அதோ கச்சந்தி தாமசா ஆ நான் சாமியை கும்பிட்டுனே சரி என்ன சாமியை கும்பிடுதா பேயை கும்பிட்ட சரி பேயை கும்பிட்ட பேய் எங்கே இருக்குது கீழே இருக்கு நீயும் அங்கேயே பார்ப்பா கிருஷ்ணர்தா சொல்லிட்டாரே முன்னாடியே யாந்தி தேவ தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவா பூதான் யாந்தி பூதேஜ்ய பூதங்களை கும்பிட்டீங்கன்னா பூத்தங்கள்கிட்ட தான் போவேன் அப்போ அதே மாதிரி அவர் அழகா சொல்றார் சரி தமகுலத்தில் பண்ணினா கீழே போவேன் இப்போ இங்கே உணவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் ஒருவர் விரும்பும் உணவிலும் கூட இயற்கையின் மூன்று குணங்கள் ஏற்ப மூன்று வகைகள் உண்டல உள்ளன இது யாகங்கள் தவங்கள் மற்றும் தானத்திற்கும் பொருத்தும் இவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகளை தற்போது சில குறிப்பிடுறார் எத்தகு செயல்கள் எட இயற்கையின் எத்தகு குணத்தை சார்ந்தவை என்பதை ஆராய்ந்து அறியக்கூடியவர்களே உண்மையில் விவேகம் உடையவர்கள் யார் விவேகத்தோடு செயல்படக்கூடியவர்கள் யாருன்னா எந்த குணத்தை சா எந்த செயல் எந்த குணத்தை சார்ந்ததுங்கிறத யோசிச்சு செயல்படக்கூடியவர்கள் தான் விவேகமுடையவர்கள் எல்லா விதமான யாகம் உணவு தானம் எல்லாம் ஒன்றுன்னு நினைக்கிறவங்க விவேகத்தோடு செயல்படுறவங்க கிடையாது அவர்கள் முட்டாள்கள் ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா சில அமைப்பினுடைய தொண்டர்கள் தான் விரும்பும் எதையும் ஒருவன் செய்யலாம் அதனால பக்குவத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணுறாங்க இந்த முட்டாள்கள் இந்த முட்டாள் வழிகாட்டிகள் சாஸ்திரங்களின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுப செயல்படுவதில்லை அவர்களே பாதைகளை உற்பத்தி செய்து பொதுமக்களை தவறாக நடத்துகின்றன சில பிரபுபாதர் இங்கே ராமகிருஷ்ண மடத்தினுடைய செயல்பாடுகளை மறைமுகமாக கண்டிக்கின்றார் அதைத் தொடர்ந்து கிருஷ்ணர் இங்கே விளக்குறார் மூன்று விதங்களில் இருக்கக்கூடிய உணவுகள் ஆயுளை நீட்டித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம் ஆரோக்கியம் சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவுகள் சத்துவ குணத்தில் இருப்போருக்கு பிரியமானவை இத்தகு உணவுகள் ரசமுள்ளவையாக கொழுப்பு சத்தும் ஊட்டச்சத்தும் மிக்கவையாக இதயத்திற்கு இதமளிப்பவையாக உள்ளன மிகவும் கசப்பான மிகவும் புளிப்பான உப்பு நிறைந்த சூடான காரமான உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருள்கள் ரஜோகுணத்தில் குணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானவை ஆகும் இத்தகு உணவுகள் துன்பம் சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன அடுத்து உண்பதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட சுவையற்ற பழைய ஊசி போன எச்சில் பட்ட தீண்டத்தகாத பொருள்களை கொண்ட உணவுகள் தமோ குணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் என்னன்னா இந்த உணவுகள் எல்லாம் சத்துவகுணத்தை சார்ந்தது இத்தகைய உணவுகள்லாம் ரஜோகுணம் இத்தகைய உணவுகள்லாம் தமோ குணம் அப்படின்னு மட்டும் கிருஷ்ணர் சொல்லலை அவர் என்ன சொல்றாருன்னா யார் ரஜோகுணத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்தந்த உணவுகள் தான் பிடிக்கும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா விலங்குகள்ல பார்த்தோம் அப்படின்னா சில விலங்குகளுக்கு மலம்னா ரொம்ப பிடிக்கும் சில விலங்குகள் பார்த்தோம்னா மற்ற விலங்குகளை கொன்று சாப்பிடும் சில விலங்குகள் பார்த்தோம்னா அது பாட்டுக்கு அமைதியாக ஏதாவது புல் ஏதாவது கிடந்ததுன்னா மேஞ்சின்னு இருக்கும் அந்த எந்த விலங்கு புல்லு சாப்பிடுதோ அந்த விலங்கு வேற ஒருத்தரை அடித்து சாப்பிட போகிறது கிடையாது இருந்து சாப்பிட போகிறது கிடையாது காலம் காலம் புல்லு சாப்பிட்றது கூட இருந்து சாப்பிடுது இந்த காலத்தில் அது வேற விஷயம் அதாவது எப்போ ஒரு பிராணி பொதுவாக நம்ம சொல்லலாம் இந்த காலத்தில் எல்லாமே மாறி மாறி போய் கிடக்குது ம் மலம் சாப்பிட்ற பிராணிக்கு புல்லு கொடுத்து வளர்க்குறாங்க புல் சாப்பிட வேண்டியதுக்கு சாக்கடையில் இருக்கிறத குப்பை தொட்டியில் இருக்கிறத சாப்பிட விடுறாங்க அதெல்லாம் வேறு கதை பொதுவாக பார்த்தோம்னா பசுமாடு புல்லு சாப்பிடும் பசுமாட்டுக்கிட்ட நீங்கள் வந்து சாக்கடையிலையோ எச்சல்லோ இருக்கிறத அது சாப்பிடாது ஒழுங்காக வளர்க்கப்படக்கூடிய பசு மாடுகள் அந்த பக்கம் போகாது ஏன்னா அதனுடைய சுபாவம் அது இத்தகைய உணவுகள் தான் சாப்பிடணுங்கிறதுக்கு அதே மாதிரி எல்லாமே இருக்குது எல்லா மிருகங்களுக்கும் அதை அதுக்கு என்னென்ன சாப்பிட்றதுக்குன்னு இருக்குது அதனால தான் நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க புளி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னு ஏன்னா அதுக்கு என்ன சுபாவம் இருக்கோ அந்த சுபாவத்துக்கு ஏற்ப உணவுகளை அது சாப்பிடுது நரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன சாப்பிடும் சாப்பிட்ட மிச்சத்தை தான் அது சாப்பிடும் ஆ புளி அந்த மாதிரி சாப்பிடாது ஏதாவது சாப்பிட்டுட்டு மிச்சம் விட்டு போயிருக்குன்னா அதை வந்து புளியோ சிங்கமோ சாப்பிடாது அது இருக்கக்கூடிய சுபாவம் பலமானதாக இருக்குது ஸோ இது மிருகங்களை பற்றி நான் ஒரு விளக்கம் எதுக்குன்னா நம்ம மனிதர்களை எங்கெங்கே யார் யாரை எப்படி வைக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எண்ணம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணன் இங்கே சொல்கிறார் குணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உணவுகள் பிடிக்கும் இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த உணவுகள் மேலே ஆர்வம் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே காரமாக சாப்பிட்ணும் ரொம்பவுமே உள்ளே போட்டால் வயிறுலாம் தக்கத்தக்க நெறியணும் அப்போ தான் அதுதான் என்னங்க இதில் ஒரு சுவாரஸ்யமே இல்லையே ஆ உப்பு சப்பு இல்லாமல் இவ்வளோ சப்புன்னு இருக்குதுங்க ஆ இல்லை பார்த்திங்கன்னா சில பேருக்கு பழசாய் போச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் ஆ அதில் இங்கே சொல்கிற மாதிரி எச்சல் பட்டதுன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க எப்போ பார்த்தாலும் எச்சப்பட்டே சாப்பிட்டுருப்பாங்க ஆ யாராவது சாப்பிட்டதை எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க எச்சல்பட்ட உணவுகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் தமோ குணத்தை சார்ந்தது இப்படி ஒவ்வொரு குணத்தை சார்ந்ததுக்கும் அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய சுபாவமே அதை நோக்கி தான் போகும் இல்லை தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள் தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவுகள் அசைவ உணவுகள் அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுடைய இயற்கை சுபாவமே அதை நோக்கி அவங்கள கொண்டு போகும் அப்படி போகக்கூடியது அவங்க ஆனால் அந்த மாதிரி போகுது அப்படின்னா அவங்க எந்த குணத்தில் இருக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய கிருஷ்ணபக்தியை நம்ம பயிற்சி பண்ணக்கூடியவர்கள் பார்க்கலாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்ம சத்துவகுணமுடைய உணவுகளை நம்ம பயிற்சி செய்கிறோம் அதாவது நம்ம பிரசாதம் தான் எடுத்துக்கிறோம் பிரசாதமானது சுத்த சாத்விகத்தை கொண்டு சுத்த சாத்விகத்தின் நிலையில் இருக்குது இருந்தாலும் நம்மளுடைய உணவானது சாத்வீகமாக சமைக்கப்பட்டு பகவானுக்கு அது அர்ப்பணிக்கப்படுது அதனால் நம்மளுடைய உணவு சத் சத்துவ குணத்தை சார்ந்த உணவாக இருக்குது இந்த சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய உணவை நம்ம தொடர்ந்து உட்கொள்ளும்போது படிப்படியாக நம்ம அத்தகைய குணத்தை பெறுகிறோம் எப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட குணத்தை பெறுகிறோமோ அப்போ அத்தகைய உணவுகள் தான் நமக்கு பிரியமானதாகுது ரஜோ குணத்திலேயோ தமோ குணத்துலேயோ இருக்கக்கூடிய உணவுகள் நமக்கு பிரியமற்றதாக ஆகுது நிறைய நேரங்களில் நாம் பார்க்குறோம் கிருஷ்ணபக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க அசைவ உணவு பிரியர்களாக இருப்பாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கூட அசை உணவு இல்லாமல் வாழவே மாட்டாங்க அத்தகையவர்களாக இருப்பாங்க ஆனால் கிருஷ்ணபக்திக்கு வந்து கிருஷ்ண பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு சத்துவகுண உணவுகளில் பழக்கமானதுக்கப்புறம் அந்த பக்கம் சீண்ட கூட மாட்டாங்க பார்த்தாலே ஒரு மாதிரி இது நமக்குரிய இது இல்லை அப்படிங்கிறது உள்ளூரை நமக்கு உணரக்கூடிய ஒன்றாக ஆகுது அதே மாதிரி ரஜோகுண உணவுகள் பிரியமானதாக இருந்திருக்கும் நல்லா காரம் அப்படி அவ்வளோ மிளகாயை எடுத்து அவ்வளோ வேண சாப்பிடுவாங்க ஆ ஆனால் கொஞ்சம் கிருஷ்ண பக்திக்கு வந்து பயிற்சி ஆனதுக்கப்புறம் காரம் இருந்ததுன்னா இவ்வளோ காரம் இருக்குதே சில நேரங்களில் பக்தர்கள் சொல்லப்படுற எவ்வளோ காரம் இருந்தாலும் ஒரு நாள்லாம் சாப்பிடுவேன் இப்போல்லாம் கொஞ்சம் காரம் இருந்தால் கூட சாப்பிட முடியறதில்லை ஏன்னா அந்த ரஜோ குணத்தினுடைய உணவுகள் பிரியமானதாக இல்லை கொஞ்சம் சத்துவகுணம் வளர்ந்துருக்கறனால ஆனால் அதே நேரத்தில் பக்தர்களுக்கு என்னென்னா நம்ம நம்ம நம்மளுடைய நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா எப்படி நம்ம ரஜோகுணத்துலேருந்து ரஜோகுணம் தமோ குணத்துலேருந்து சத்துவகுணத்துக்கு வந்தோமோ மாதிரி இப்போ ஏதோ சத்துவகுணம் மாதிரி தெரியறதுலேருந்து மறுபடியும் ரஜோகுணம் தமோ குணத்துக்கும் போய்ட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அத்தகைய உணவுகளை நம்ம தொடரக்கூடாது ஆ அத்தகைய உணவுகள் மேலே ஆ அதெல்லாம் எனக்கு ஆர்வம் இல்லைங்க இதெல்லாம் எனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லிவிட்டு எடுக்க ஆரம்பித்தோம்னா ஆர்வம் வந்துடும் ஆ அதுதான் கிருஷ்ணஸ்வரர் சில நேரத்தில் இந்த குணம் மேலோங்கும் சில நேரத்தில் மற்றொரு குணம் மேலோங்கும்னு அது மாதிரி ஆர்வம் இல்லை எனக்கு நான் இதெல்லாம் மயங்க மாட்டேங்க அப்படின்னு நினச்சோம்னா போதும் மயக்கிறதுக்கு தயாராக இருக்கும் மாயா பிரபுபா எழுதுகிறார் எதெல்லாம் சத்துவ குணத்தை சார்ந்தது எதெல்லாம் ரஜோகுணத்தை சார்ந்த உணவுகள் பிரபுபா சொல்கிறார் மிருகத்தை கொல்லாமலே பசுவை கொள்ளாமலேயே நம்ம பால் எடுக்கிறோம் தயிர் எடுக்கிறோம் பாலாடை கட்டி எடுக்கிறோம் எவ்வளவோ பதார்த்தங்கள் செய்யலாம் பாலை கொண்டு எவ்வளவோ இனிப்பு பதார்த்தங்கள் செய்ய முடியும் இதெல்லாம் சத்துவ குணத்தை சார்ந்ததாக சொல்லப்படுது இது கொழுப்பு சத்து மூட்டச்சத்து உடையதாக இருக்கு இதயத்திற்கு இதமளிக்கக்கூடியதாக இருக்கு பழைய உணவுகள் தமோ குணத்தை சார்ந்தது அது ஆனால் அது பிரசாதத்திற்கு பொருந்தக்கூடியது கிடையாது கிருஷ்ணருக்கு நம்ம குறிப்பிட்ட காலத்திற்குள்ளார நைவேத்தியம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஊசி போவதால் துர்நாற்றத்தை தரும் அத்தகு உணவுகள் தமோ குணத்தில் இருக்கும் மக்களை அடிக்கடி கவருகின்றன ஆனால் சத்த குணத்தில் இருப்பவர்களை வெறுப்பூட்டுகின்றன பார்த்தாலே ஊரம் ஒதுக்கி தூரம் ஒதுக்கிடுவாங்க எச்சல்பட்ட உணவுகள் சாப்பிடக்கூடாது அது சாதுக்களுடைய எச்சல்பட்டதாக இருக்காத பட்சத்தில் அதுவும் குறிப்பு ஆன்மீக குருவினால அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும் இல்லைன்னா அது தமோ குணத்தை சார்ந்ததாக சொல்லப்படுது அது தொற்று நோய்களுக்கு கூட வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார் பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதமே மிகச்சிறந்த உணவு காய்கறி மாவு பால் இதை வச்சு பகவானுக்கு பக்தியோடு அர்ப்பணிக்கும் போது அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார்னு சொல்கிறார் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரய்சதி ததகம் பக்தி பகிருத்தம் அஷ்னாமி பிரியதா ஆத்மனாக பிரியமான மனதோடு ஒருத்தன் அர்ப்பணிக்கும் போது ஏற்றுக்கொள்கிறேன்னுங்கிறார் அப்போ அத்தகைய உணவு தான் நமக்கு அவசியங்கிறார் அடுத்ததாக கிருஷ்ணர் யாகத்தை பற்றி பேசுகிறார் யாகத்தில் இருக்கக்கூடிய மூன்று பிரிவுகள் சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்துவகுணத்தை சார்ந்ததாகும் ஆனால் ஏதேனும் பௌதீக நன்மை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் பாரதர்களின் தலைவனே ரஜோகுணத்தை சார்ந்தது என்பதை அறிவாயாக சாஸ்திர விதிகளை மதிக்காமல் பிரசாத விநியோகமின்றி வேத மந்திரங்களின் உச்சாடனமின்றி புரோகிதர்களுக்கான தட்சணையின்றி நம்பிக்கையும் இன்றி செய்யப்படும் யாகம் தமோ குணத்தைச் சார்ந்ததாக கருதப்படுகிறது யாகத்தில் கூட மூன்று நிலைகள் இருக்குது யாகம் தானேங்க நாங்கள் செய்கிறோம் யாகம் செஞ்சால் நல்லது தானேங்க யாகம் செஞ்சால் நல்லது தாங்க யாகம் எந்த குணத்தில் நீங்கள் செய்கிறீங்கிறது இருக்குது ஆ யாகம் பண்ணிட்டு புரோகிதருக்கு தட்சணை கொடுக்கல யாகம் பண்ணிவிட்டு நீங்கள் பிரசாத விநியோகம் பண்ணலை நம்பிக்கையே இல்லாமல் யாகம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் தமோ குணத்தை சார்ந்ததாகுது ஆ நான் பெரிய ஆன்மீகவான் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக யாகம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அது ரஜோ குணத்தை சார்ந்தார் பலனை எதிர்பார்க்காமல் கடமைக்காக நிறைவேற்றணும் சில பிரபு இந்த பொருளுரையில் எழுதுகிறார் ஒருத்தர் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது பகவானை கும் பார்த்து தரிசிக்கிறதுக்காக இருக்கணும் கடவுளை வழிபடுவதற்காக மட்டும் கோயிலுக்கு செல்வதில் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கடவுளை வழிபடுவதற்காக மட்டும் கோயிலுக்கு செல்றதுல எந்த பலனும் கிடையாது சும்மா எதுக்குங்க போகணும் கோயிலுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க கோயிலுக்கு எதுக்குங்க எதுங்க தினமும் கோயிலுக்கு போகணுமா என்ன சும்மா எதுக்கு கோயிலுக்கு போயிட்டே இருக்கணும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு பௌதிக நன்மை பெறணும் அப்படின்னா அப்போ மட்டும்தான் கோயிலுக்கு போவாங்க மற்றபடி கோயிலுக்கு போக மாட்டாங்க நிறைய நேரங்களில் நான் பார்க்கலாம் ஆ எதாவது பார்க்கணும் ஆ கோயில் ஆ பார்த்துக்கணும் சும்மா பார்க்குறதுக்காக போவாங்க அவ்வளோதான் கோயில் எதுக்கு போகணும் எதாவது காரியம் இருந்தால் போகணும் இல்லை சும்மா பார்க்குறதுக்காக ஒரு தடவை போகணும் ஆ கோயிலுக்கு வாங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் மக்கள் சொல்கிறேன் ஆ நான் பா வந்துட்டேங்க உங்கள் கோயிலுக்குலாம் நான் வந்திருக்கேங்க ஏங்க திரும்பி வாங்க அதான் வந்துட்டேங்க ஏதாவது வேலை இருந்தால் வர்றேன் உங்க கோயிலுக்கு வந்தா கல்யாணம் ஆகுமா உங்க கோயிலுக்கு வந்தா புரமோஷன் கிடைக்குமா உங்க கோயிலுக்கு வந்தா விசா கிடைக்குமா விசா விநாயகர் சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் ஒன்று பார்த்தேன் ஒரு கோயில் ஒன்று அங்க வழக்கு தீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் வழக்கு அது தமிழையும் சமஸ்கிருதத்தையும் சேர்த்து ஒரு பேர் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்தாங்களோ தெரியாது வழக்கு தீஸ்வரர்னு அதை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சில கட்சிக்காரங்க அந்த கோயில் மொத்தத்தையும் எடுத்து ஃபுல்லாக இருக்காங்க அவங்களுடைய வழக்கு தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரியத்துக்காக போகிறது ஏதோ ஒரு பௌதிக நன்மையை வேண்டி இல்லைன்னா எதுக்குங்க சும்மா எதுக்குங்க கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது அதுதான் இங்கே கிருஷ்ணர் சுட்டி காட்டுறார் பகவானை வழிபடுறதுக்காக கோயிலுக்கு போனாங்க அது அப்படின்னா அது ஒரு கடமையாக செய்கிறாங்க அப்படின்னா அது குணத்தை சார்ந்தது அது பிரியத்தோடு செய்கிறாங்க அப்படின்னா அது சுத்த சாத்விகம் கிருஷ்ணரை வழிபட்டாங்கன்னா கிருஷ்ண அதாவது முதல்லே சொன்னார் தேவர்களை வழிபடுறது சத்துவகுணம்னு சொன்னார் இங்கே நல்லா கவனிக்கணும் தேவர்களை வழிபடுறது சத்துவகுணம் எப்படி வழிபட்டால் சத்துவகுணம் கடமைக்காக வழிபட்டால் சத்துவகுணம் எதையாவது எதிர்பார்த்து தேவர்களை வழிபட்டால் அது ரஜோகுணமான ஆ அங்கே கூட பார்த்தோம்னா வேறுபாடு இருக்குது தேவ வழிபாடும் தமோ குணத்துக்கு போகலாம் எப்படி வழிபடுறாங்கிறத பொறுத்தும் பல நிலைகள் இருக்குது எது சத்துவ ரஜோதமோ கலவைகள்லாம் நிறைய வரும் கடவுளை பொருளாதார நன்மைக்காக வழிபடுவதை சாஸ்திர விதிகள் பரிந்துரைப்பதில்லை விக்கிரகத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக மட்டுமே அங்கு செல்ல வேண்டும் இஃது அவனை குணத்தில் வசி வைக்கும் ஆனா மக்கள் என்ன பண்றாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்காக இல்லை இதர நன்மைக்காக யாகங்கள் செய்யும் போது அது ரஜோ குணத்தை சார்ந்ததாக சொல்லப்படுது நம்பிக்கையே இருக்காது சில பேர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையே இல்லாமல் எதாவது யாகம் பண்ணுவான் ஏதா செய்யணும்னு சொல்கிறாங்க செஞ்சுக்கோங்க அதில் ஒரு பிரோஜனமும் கிடையாது காசு தான் வேஸ்ட்டு கண்ணில் இருந்து எரிச்சராகி கண்ணுலேருந்து தண்ணி வந்தது தான் வேஸ்ட்டு அதுதான் பலன் இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா யாகம் பண்ணி யாருக்கும் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டான் அதுவும் தவறு அதெல்லாம் தமோ குணத்தை கொண்டதாக தமோ குணத்தில் இருப்பதாக சொல்லப்படுது புரோபாதிகளில் சில சமயங்களில் பணம் சேகரிப்பதற்காக மக்கள் சில தேவர்களை வழிபடுகின்றனர் பின்னர் சாஸ்திர விதிகளை பின் புறக்கணித்து அப்பணத்தை செயல்களுக்காக செலவிடுகின்றனர் இத்தகு ஆடம்பர சடங்குகள் உண்மையானவையாக ஏற்கப்படுவதில்லை இவையெல்லாம் தமோ குணத்தை சார்ந்தது புலனின்பத்திற்காக பண்ணுறது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு பண் நிறைய நடக்குது இதெல்லாம் நம்ம காலத்தில் கோயிலுக்கு பண்ணுறோன்னு நினச்சிட்டு தமிழ் குணத்தில் நிறைய செயல்கள் செய்யப்படுறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக கிருஷ்ணர் தவத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் முகுணங்களை சேர்ந்த சார்ந்த தவங்கள் சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய தவம் ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய தவம் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய தவம் இந்த தவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தவம்னா என்ன காட்டில் போய் ஓத்த காலில் நின்று சுற்றிலும் நெருப்பு மூட்டிக்கிட்டு உள்ளே இருந்தால் அத்தகைய விஷயங்கள் தவமாக தவமாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அன்றாட வாழ்க்கையில் தவம் அப்படிங்கிறது என்ன அதை முதல்ல இங்க கிருஷ்ணர் விளக்குறார் தவத்தை தமோகுணம் அப்படிங்கறது விவரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கிருஷ்ணர் சொல்றார் தவங்கள்ல மூன்று விதமான தவங்களை சொல்றார் உடலின் தவங்கள் மனதின் தவங்கள் அதுக்கப்புறம் வார்த்தையினுடைய தவங்கள் வாக்கின் தவங்கள் இந்த மூன்று தவங்களை கிருஷ்ணர் சொல்றார் எது உடலினுடைய தவம் வாக்கினுடைய தவம் மனதினுடைய தவம் அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி செஞ்சா சத்தோகுணம் எப்படி செஞ்சா ரஜோகுணம் எப்படி செஞ்சா தமோ குணம்னு எடுத்துரைக்கிறார் முதல்ல கிருஷ்ணர் சொல்றார் பதினாலாவது ஸ்லோகத்தில் முழு முதற் கடவுள் பிராமணர்கள் ஆன்மீக குரு பெரியோர்களான தாய் தந்தை ஆகியோரை வழிபடுதல் மற்றும் தூய்மை எளிமை பிரம்மச்சரியம் அகிம்சை முதலியவை உடலின் தவங்களாகும் ஆ அதாவது கட முழு முதற் கடவுளை வழிபடுவது பிராமணர்களை வழிபடுறது ஆன்மீக குரு வழிபடுறது பெற்றோர்களான தாய் தந்தையரை வழிபடுறது இதெல்லாம் பார்த்தோம்னா இவங்களாம் வழிபடணும் அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது அதாவது அது கொஞ்சம் உடலை வருத்தி செய்யக்கூடியது தான் அது கொஞ்சம் உடலை வருத்தி தான் ஆகணும் சாமி கும்பிடணுன்னா கோயிலுக்கு போகணும் அங்கே சில வழிமுறைகள் இருக்குது க்யூஆர் செல் நிற்கணும் சில இடங்களில் அதுக்காக கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் இல்லை இந்த காலத்தில் சொல்லணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் பெட்ரோல் செலவழிக்கணும் யாரும் நடந்து போகிறதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வழிபடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தவங்கள் இருக்குது ஆன்மீக குருவை போய் அணுகணும் அவரை வழிபடணும் அப்படின்னா அதுக்குன்னு சில வேலை இருக்குது அதுக்குன்னு சில உடல் ரீதியாக அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அது எப்போ தொடர்ந்து பண்ணுறாங்களோ அப்போ தான் அது உண்மையில் தவமாகும் தினமும் ஒருத்தர் ஆன்மீக குரு வழிபடுறாங்க தினமும் ஒருத்தர் பெற்றோர்களை வழிபடுறாங்க அப்படின்னா அது ஒரு உண்மையிலே உடலை வருத்தக்கூடியதாக ஒன்றாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா தூய்மை காலையில் எந்திரிச்சு தினமும் தூய்மை தின பல் துலக்கி குளித்து நம்ம துவைத்த ஆடைகளை உடுத்துறது வெளிப்புற தூய்மை உட்புற தூய்மை இதெல்லாம் உண்மையிலேயே உடலினுடைய தவங்கள் தான் உடல் ரீதியாக நம்ம தவத்தை மேற்கொள்வது தான் அது எளிமையாக வாழ்கிறது எளிமையாக வாழ்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது ஆ ஏன்னா இந்த உலகம் ரொம்ப சிக்கலுடையதாக இருக்கிறதுனால எளிமையாக வாழ்கிறது அப்படிங்கிறது தவமானதாக இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான பொருட்களை சேகரிச்சிக்க முடியுமோ நம்மளோட வைத்துக்கொள்ள முடியுமோ எவ்வளோ கம்மியாக வச்சுக்கணும் ஆனால் இந்த காலத்தில் என்னென்னா எவ்வளோ அதிகமாக சேகரிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே அதிகமாக சேகரிக்கிறது தான் நம்மளுடைய வழக்கமாக இருக்குது பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது உடலினுடைய தவம் உடலானது நமக்கு சில விஷயங்களை கேட்குது ஆ ஆனால் அதிலேருந்து நம்ம நிறுத்துறோம் அப்படின்னா கட்டுப்படுத்துகிறோம்னா அது தவமானதாக சொல்லப்படுது இங்கே எழுதுகிற சாஸ்திரத்தின்படி உடலுறவு திருமண வாழ்வில் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றது வேறு விதமாக அல்ல எனவே அவன் திருமண வாழ்விற்கு புறம்பான காம வாழ்வில் ஈடுபடக்கூடாது இதுவே பிரம்மச்சரியம் என்று அழைக்கப்படுகிறது இப்படி அகிம்சை அதுவும் இருக்குது பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் உடலுடைய தவங்கள் அடுத்தது வாக்கினுடைய தவங்கள் எதெல்லாம் வாக்கினுடைய தன்மை தவங்கள் உண்மையை பேசணும் ரொம்ப கஷ்டம் இந்த தவம் உண்மையை பேசணும் இனிமையாக பேசணும் நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் பேசணும் பிறரது மனதை துன்புறுத்தாத விதத்தில் பேசணும் இதெல்லாம் வந்து வாக்கினுடைய தவம் இன்னொரு தவம் என்னன்னா வேத மந்திரங்களை உச்சரிக்கணும் வேத மந்திரங்களை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது பெரிய தவம் இதெல்லாம் நம்ம செய்யறது அப்படிங்கிறது வாக்கினுடைய தவம்னு சொல்லப்படுது பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது மற்றவர்களை எந்த விதத்திலையும் துன்புறுத்தக்கூடாது அவங்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடியதாக இருக்கணும் அதே நேரத்தில் உண்மையானதாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நன்மை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட பேச்சு தான் இருக்க வேண்டும் ஷில இங்கே எழுதுகிறார் மற்றவர்களது மனம் கிளர்ச்சி அடையும்படி ஒருவன் பேசக்கூடாது ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கும் போது உண்மையை பேசலாம் என்பதில் சந்தேகமில்லை இருப்பினும் அத்தகு ஆசிரியர் தனது மாணவர்கள் அல்லாத பிறரிடம் பேசும்போது அவர்களது மனதை துன்புறுத்தக்கூடாது துன்புறுத்தும்படி பேசக்கூடாது இதுவே பேசுவதை பொறுத்த தவமாகும் இது மட்டுமின்றி அபத்தமாக பேசக்கூடாது ஆன்மீக வட்டாரத்தில் பேசும்போது அவனது உரைகள் சாஸ்திரங்களில் ஆதரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் தான் கூறுவதை உறுதிப்படுத்த அவன் உடனடியாக சாஸ்திரங்களிலிருந்து மேற்கோள் காட்ட வேண்டும் அதே சமயத்தில் அத்தகு உரை கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்க வேண்டும் இத்தகு உரையாடல்களால் ஒருவன் மிகச்சிறந்த நன்மையை பெற்று மனித சமுதாயத்தை உயர்த்த முடியும் எல்லையின்றி இருக்கும் வேத இலக்கியங்களை கற்க வேண்டும் இதெல்லாம் பேச்சினுடைய தவம் சில நேரத்தில் இந்த பேச்சினுடைய தவத்தில் பிரச்சனை எங்க வரும்னா ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கிற பட்சத்தில் உண்மையானது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்காது சில உண்மையானது இதம் அளிக்கக்கூடியதாக இருக்காது அங்கதான் உண்மையிலேயே தவம் அப்படிங்கிறது தான் வரும் உண்மையை பேசணும்னு சொல்லும்போது ஒரு மினி ஒருத்தர் சொல் சொன்னீங்க தாம்பரத்தில் வரேன்னு சொல்லி கிண்டியில் வரும்போது சொல்லுவான் ஏ தூரத்தில் இருப்பான் நான் எங்கெங்கே வந்துட்டுருங்க தாம்பரம் வந்துட்டாங்க அவன் கிண்டியில் தான் இருப்பான் இல்லை கிள அப்போ தான் கிளம்பியிருப்பான் பாதி தூரம் வந்துட்டேம்மா ஸோ என்னென்னா சில நேரத்தில் அது ரொம்ப சிக்கலுடையதாக இருக்கும் உண்மையை பேசணும் அந்த பேச்சானது நன்மை அளிக்கக்கூடிய விதத்துலையும் இருக்கணும் அது கொஞ்சம் சிரமமான ஒன்று அங்கே தான் சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தெரிஞ்சுப்பாங்க எப்போவுமே உண்மையை தான் பேசுவாங்க அந்த உண்மையவே இதம் அளிக்கக்கூடிய விதத்தில் பேசணும் நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் பேசுவாங்க ஆ உண்மையை என்றைக்கு மாற்றக்கூடாது பிராமணர்கள் அப்படிங்கிறவன் என்றைக்கும் உண்மையை தான் பேசுவான் சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க பிராமணர்கள் சத்துவ குணத்தில் இருக்கவன் என்றைக்குமே தான் பேசுவான் என்றைக்கும் போய் பேச மாட்டான் அதே நேரத்தில் அதை நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் அவனால் செயல்படுத்த முடியும் அது அந்த குணத்துல இருக்கக்கூடியவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் அடுத்ததா மனதினுடைய தவங்களாக கிருஷ்ணர் சில விஷயங்களை பட்டிடுறார் திருப்தி கிடச்சிருக்கிறத வச்சு திருப்தியோடு இருக்கணும் எளிமை எளிமை இங்கே உடலினுடைய தவமாகவும் வருது மனதினுடைய தவமாகவும் வருது ஏன்னா ரெண்டு இடத்துலையும் வருது சில வி சில எளிமையான விஷயங்கள் மனதில் இருக்குது சில எளிமையான விஷயங்கள் உடல் அளவில் இருக்கலாம் மௌனம் மௌனம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்குது கிருஷ்ணரை பற்றி விஷயங்களை மட்டும் பேசுகிறது இதர விஷயங்களில் மௌனத்தோடு இருக்குது சுய கட்டுப்பாடு எங்கே போனால் அதை இதை சாப்பிட்றது அதை இதை தொடுறது அதை இதை காதுக்கு வாய்க்கு கண்ணுக்கு மூக்குக்கு எல்லா உறுப்புகளுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்துகிறது சுய கட்டுப்பாடு தனது இருப்பின் தூய்மை நம்மளுடைய சத்வா நம்மளுடைய நிலையை நம்மளுடைய ஸ்தானத்தை நம்ம தூய்மைப்படுத்திக்கிறது இதெல்லாம் மனதினுடைய தவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ தவங்கள் மூன்று இருக்கு உடலின் தவங்கள் மனதின் தவங்கள் வாக்கின் தவங்கள் இந்த மூன்று தவங்களும் எப்படி செய்யப்படுறது எப்படி செய்யப்பட்ட சத்துவகுணம் எப்படி செஞ்சால் ரஜோகுணம் எப்படி செஞ்சால் தமோகுணம் அதை தான் கிருஷ்ணர் அடுத்ததாக சொல்றார் இந்த மூன்று வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் ஒருத்தன் பிரம்மச்சரியத்தையே கடைபிடித்தால் கூட அது ஜட லாபத்துக்காக இருந்ததுன்னா அது சத்துவகுணம் கிடையாது பெற்றோர்களையே வழிபட்டால் கூட ஆன்மீக குருவை வழிபட்டால் கூட தேவர்களை கடவுளை வழிபட்டால் கூட அது ஜட லாபத்துக்காக இருந்ததுன்னா அது சத்துவகுணம் கிடையாது அது ஒருத்தரை உயர்வுபடுத்தாது புரியுதா இனிமையாகவே பேசலாம் நன்மையாகவே பேசலாம் ஆனால் அது ஜட லாபத்துக்காக இருந்ததுன்னா அது ரஜோகுணம் சத்துவகுணம் கிடையாது விளக்குறார் இந்த மூன்று வகையான தவங்கள் லாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்திப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது என்று அழைக்கப்படுகின்றன மானம் மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன இவை சஞ்சலமானதும் தற்காலிகமானதுமாகும் இந்த தவங்கள்லாம் நிலச்சிருக்காது நாலு பேர் என்ன பாராட்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒருத்தன் ஏதாவது செய்வான் தவ மாதிரி எதாவது பண்ணுவான் அத்தகைய தவங்கள் எல்லாம் சஞ்சலமானது தற்காலிகமானது பிரபுபாதி எழுதுகிறார் சில நேரங்களில் மக்களை கவர்றதுக்காக சில தவங்கள் சிரமங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க ஆ ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் தமக்கு கீழ்பட்டவர்கள் தம்மை வழிபடுவதற்கும் தமது கால்களை கழுவிடுவதற்கும் செல்வங்களை சமர்ப்பிப்பதற்கும் ஏற்பாடுகளை செய்கின்றனர் தவங்களை செய்வதால் உண்டாகும் இத்தகைய செயற்கையான ஏற்பாடுகள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன இதன் விளைவுகள் தற்காலிகமானவை சில காலத்திற்கு வேண்டுமானால் தொடரலாம் ஆனால் நிரந்தரமானவை அல்ல தெளிவாக சொல்லிடுறார் சில தவங்கள் பார்த்தோம்னா இன்னும் மோசமானது அது தமோகுணம் அவனை ஒழிக்கணும் அதுக்காக தவம் இருக்கிறேன் அவனை ஒழிக்கிறதுக்காக அவனுடைய தீ அவனை ஒழிக்கிறதுக்காக நான் தவம் இருக்கிறேன் அதுக்காக பத்தியம் இருப்பான் உணவு கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு எல்லாமே பின்பற்றுவோம் பிரம்மச்சரியம் உடலினுடைய தவங்கள் மனதினுடைய தவங்கள் பேச்சினுடைய தவங்கள் எல்லாத்தையும் பின்பற்றுவோம் எதுக்காக பிறரை அழிப்பதற்காக துன்புறுத்துவதற்காக அதுக்காக அவன் என்ன பண்ணுவனா தன்னையே வருத்தி கொண்டு முட்டாள்தனமான முறையில் த செய்வான் தவங்கள் அந்த தவங்கள் எல்லாம் தமோ குணத்தில் இருக்குது சில பிரபு பாதீங்க இரண்ய கசிப்புவை அதற்கு உதாரணமாக கொடுக்குறார் இரண்ய கசிப்பு தேவர்கள்லாம் கொள்ளுங்கிறதுக்காக பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறான் இதெல்லாம் தமோ குணத்தை சார்ந்ததாக சொல்லப்படுது அடுத்ததாக இருபதாவது ஸ்லோகத்திலிருந்து கிருஷ்ணர் தானத்தை பற்றி எடுத்துரைக்கிறார் தானத்துலேயும் மூன்று குணங்கள் இருக்குது தானம் கூட பாருங்களேன் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவ குணத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது பிரத்தி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி அல்லது விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபருக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோ குணத்தை சார்ந்ததாக கூறப்படுகிறது தானம் தாங்க கொடுக்குறோம் எதுக்குங்க தானம் கொடுக்குறீங்க சில பேர் பார்க்கலாம் தானம் கொடுத்துட்டு தாம் பேரை பெருசாக போட்டு வச்சுப்போம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறான் கொடுக்குற தானத்துலேருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறான் அப்போ அது ரஜோ குணத்தை சார்ந்ததாக இருக்குது தானமானது சத்துவ சத்துவகுணத்தில் இருக்கணும்னா அது எதையும் எதிர்பார்க்காமல் தானம் கொடுக்கறது என்னுடைய கடமை அப்படிங்கிற எண்ணத்தோடு தானம் அளிக்கப்பட வேண்டும் எப்போ தானமானது முற்றிலுமாக பகவான் கிருஷ்ணனுடைய கைங்கரியத்துக்காக இருக்கோ அப்போ அது சுத்த சாத்விகத்தை சேர்ந்ததாகிடும் ஆனால் அதே நேரத்தில் குறைந்தபட்சம் இது என்னுடைய கடமை அப்படிங்கிற விதத்தில் யாது ஒருத்தர் செயலாற்றும் போது அது சத்துவ குணத்தை சார்ந்ததாக இருக்கும் அந்த தானம் எப்போவுமே தகுதி வாய்ந்த நபருக்கு கொடுக்கப்படணும் பிச்சைக்காரனுக்கு தானம் கொடுக்கறது தகுதியற்ற நபருக்கு தானம் கொடுக்கறதாகும் அது தமோ குணத்தை சார்ந்த தானம் தானம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு கொடுக்கப்படணும் சந்நியாசிகளுக்கு கொடுக்கப்படணும் தானம் அப்படிங்கிறது பிரம்மச்சாரிகளுக்கும் கொடுக்கலாம் பிரம்மச்சாரிகள் வேத காலத்தில் வீடு வீடாக போய் பிக்ஷை எடுப்பாங்க தங்களுடைய ஆன்மீக குருவிற்காக அவர் ஒரு பிராமணராக இருப்பார் அந்த ஆன்மீக குரு அந்த மாதிரி போய் கேட்கறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுது ஆனால் எந்த வேலையும் செய்யாமல் வேலை செய்ய முடியாமல் இருந்துட்டு எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது அவன் என்ன பண்ணுறான் அந்த பிச்சையை வாங்கிட்டு என்ன பண்ணுறான் அவன் தகுதி இல்லாத நபராக இருக்கிறனால அதை வாங்கிட்டு பீடி குடிக்கிறான் அதை வாங்கிட்டு அங்கே போய் டாஸ்மார்க்கில் போய் என்ன கிடைக்குதோ வாங்கி குடிக்கிறான் அதை வாங்கிட்டு தகாத காரியங்களில் ஈடுபடுறான் அப்போ அத்தகைய தானமானது தமோ குணத்தை சார்ந்ததாக சொல்லப்படுது தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தகுதி வாய்ந்த நபருக்கு கொடுக்கப்பட வேண்டும் யார் யாருக்கோ தானம் கொடுக்கறதெல்லாம் வெளி தோற்றத்துக்கு வேணால் நன்மை பயக்கக்கூடியதாக தெரியலாம் ஆனால் உண்மையில் அது தீமை பயக்கக்கூடியதாகவும் அமையலாம் முறையான காலத்தில் கொடுக்கப்படணும் தானம் எப்போ தேவையோ அப்போ தானம் கொடுக்கணும் அதே மாதிரி எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தானம் கொடுக்கணும் நம்ம பார்த்தோம்னா தினமும் தானம் கொடுப்பாங்க தினமும் கூட தானம் கொடுக்கலாம் தவறு இல்லை ஆனால் சில காலங்கள் சில குறிப்பிட்ட காலங்கள் சில விசேஷ தருணங்கள் அதுக்கெல்லாம் தானம் அதிகமாக கொடுப்பாங்க நம்ம பார்க்குறோம் நந்த மகாராஜ் கூட கிருஷ்ணர் பிறந்தப்ப தானம் கொடுக்குற அப்போ அது முறையான நேரத்தில் அந்த தருணம் அமு அவசியமானதாக சொல்லப்படுது முறையான இடம் குப்பை தொட்டியில் உட்காந்துட்டு தானம் கொடுக்கற ஆ முறையான இடத்துல தானம் கொடுக்கணும் எந்த இடத்துல தானம் கொடுக்கறது ஒரு விஷயத்த கொடுக்குறோம் அப்படின்னா எந்த இடத்துல கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்குறோம் எப்படி கொடுக்கறோம் அதெல்லாம் கவனித்து செய்யப்பட்டது முறையான தானமாக சொல்லப்படுது பிரபுபாதிரி எழுதுற பாகுபாடின்றி தானம் வழங்குவதற்கு எந்த பரிந்துரையும் இல்லை நினைச்ச மாதிரி ஏதோதோ பண்றதுக்கெல்லாம் பரிந்துரையெல்லாம் எதுவும் கிடையாது சமீபத்தில் ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சிறை இல்லை மறந்துட்டேன் அதாவது யாரோ ஒரு மனுஷன் காசெல்லாம் பறக்கவிட்டான் அதுக்கு நிறைய பேர் அடித்து பிடிச்சி மோதி ஆ சைனா நியூ இயர் இன் ஷாங்கோ இன் சைனாவில் புது வருஷத்துக்கு எவனோ ஒருத்தன் காசெல்லாம் பறக்கவிட்டான் பறக்கவுட்டு மக்கள்லாம் அடித்து பிடிச்சி போய் கொஞ்சம் அதெல்லாம் மசிஞ்சு சில பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஆ அவன் என்ன நினைக்கிறான் நான் தானம் கொடுக்குறேன் ஆ அப்படி சில பேர் தானம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி போடுவானே ஆ சில பேர் இங்கே சொல்கிற விருப்பம் இல்லாமல் தானம் கொடுக்குறான் ஆ சிப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு தானம் கொடுப்பான் தண்ணியை பெருமையாக நினச்சிட்டு தானம் கொடுப்பான் அதெல்லாம் ரஜோ குணத்துலேயும் தமோ குணத்துலையும் உடையதாக சொல்லப்படுது பிரபு எழுதுகிறார் ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் சூரிய அல்லது சந்திர கிரகங்களின் சமயத்தில் இது ரொம்ப முக்கியமானது மாதத்தின் இறுதியில் அல்லது தகுதி வாய்ந்த ஒரு பிராமணருக்கு அல்லது ஒரு வைஷ்ணவனுக்கு அல்லது கோயில்களில் தானம் என்பது வழங்கப்பட வேண்டும் அத்தகு தானங்கள் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும் சில நேரம் சில சமயங்களில் இரக்கத்தின் காரணமாக ஏழைகளுக்கு தானம் வழங்கப்படுகிறது ஆனால் தானம் பெறுவதற்கான தகுதி அந்த ஏழை மனிதரிடம் இல்லாவிடில் அத்தகு தானத்தினால் எந்த ஆன்மீக முன்னேற்றமும் இருக்காது வேறு விதமாக கூறினால் பாகுபாடற்ற தானம் வேத இலக்கியங்களில் பரிந்துரைக்கப்படுவதில்லை சில நேரத்துல மக்கள் என்ன பண்றாங்கன்னா தானம் கொடுத்துட்டு பாவத்தை ஏன் தான் நான் தானம் கொடுத்தனும் தெரியல ஆ அப்படின்னு நினைப்பான் சில நேரத்துல பெரியோர்களும் வேண்டுதலினால் கட்டாயத்தின் பேரில் தானம் கொடுக்கிறான் இதெல்லாம் ரஜோ குணத்தினுடையதாக சொல்லப்படுது பல்வேறு தர்மஸ்தாபனங்கள் புலநுகர்ச்சியில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு தங்களது பரிசுகளை வழங்குகின்றன அத்தகு தானங்கள் பரிந்துரைக்கப்படுவதில்லை உலநின்பத்துக்காக பண்ணுவாங்க நாங்கள் தானம் பண்ணக்கூடியவர்கள் ஆ நாங்கள் தர்மஸ்தாபனோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த விதத்தில் தர்மம் பண்ணணுமோ எந்த விதத்தில் தானம் பண்ணணுமோ அதை பண்ண மாட்டாங்க ரஜோ குணத்தில் பண்ணிட்டுருப்பாங்க இல்லை தமோ குணத்தில் பண்ணிகிட்ருப்பாங்க சில கோயிலில் கூட வைப்பாங்க கோயிலுக்கு வந்து தானம் கொடுத்துருப்பான் டியூப்லைட்டில் வந்து நாற்பது வாட்ஸ் பல்பு நாற்பது வாட்ஸ் வெளிச்சம் வருது அப்படின்னா அதை மறைக்கிற அளவுக்கு அதை சுற்றி அவன் பேரை எழுதி வச்சுருப்பான் அந்த பல்பில் எழுதி வச்சிருப்பான் அந்த பட்டியில் எழுதி வச்சிருப்பான் அவன் பேரை எழுதியிருப்பான் ஊரை எழுதியிருப்பான் கம்பெனி எழுதியிருப்பான் ஃபேனில் எழுதியிருப்பான் அது ஓடி ஓடிக்கிட்டே தான் இப்போ ஃபேன் இருக்கும் அவன் சில பேர் அது கூட சொல்லுவாங்க வந்தானா ஃபேன் எடுத்துக்கான் ஃபேன் எடுத்துக்கான் என் பேர் அங்கே இருக்குப்பார் ஆ அவன் பேர் இருக்கு என் பேர் பாரு ஃபேனில் அதை பார்க்கறதுக்காக ஃபேன் எடுத்துவான் ஏன்னா ஃபேன் ஓடின்ட்டு இருந்தால் பேர் தெரியாது அது மாதிரிலாம் இருக்கு போதைக்காக சூதாட்டத்துக்காக கொடுக்கப்படக்கூடிய தானம்லாம் வந்து தமோ குணத்தை சார்ந்ததாக இருக்குது மக்கள் பாவம் செய்யறதுக்கு உற்சாகப்படுத்தப்படுறாங்க நம்ம கொடுக்கக்கூடிய தானமானது ஏன் தன் தன்னுடைய தான் செய்யக்கூடிய தானமானது போதை சூதாட்டம் இதுக்காக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஊக்கமளிக்கப்படுறது கிடையாது பாவம் செய்கிறதுக்காக மக்கள் உற்சாகப்படுத்தப்படுறாங்க அப்படி பாவம் செய்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய தானத்தினால மக்கள் உற்சாகம் அடைகிறாங்க அப்படின்னா அத்தகைய தானம் தமோ குணத்தை சார்ந்ததாக சொல்லப்படுது அதாவது ஒரு கணக்கெடுப்பு ஒரு ஒரு தடவை வெளிவந்தது சமீபத்தில் என்னென்னா தமிழ்நாட்டில் அரசாங்கம் தானமாக அரிசி கொடுக்குறாங்க ஆனால் அந்த தானமாக கொடுக்கக்கூடிய அரிசியானது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க பாகுபாடு இல்லாமல் அதனால் என்ன ஆகுதுன்னா அரிசி வாங்கிறதுக்கு செலவழிக்கிற காசை மிச்சப்படுத்தி டாஸ்மாகில் கொண்டு போய் கொடுக்குறான் ஆ அதாவது பாவத்தை மக்கள் செய்கிறதுக்கு உற்சாகப்படுத்தப்படுறாங்க அத்தகைய தானத்தினால் ஸோ அந்த மாதிரியான தானங்கள் தமோ குணத்தை சார்ந்த தானங்களாக சொல்லப்படுது இப்படி வழிபாடு தவம் உணவு யாகம் இதெல்லாம் முக்குணங்களுடைய கலவை கலங்கங்கள் எல்லாம் இருக்குது அதுலேயும் முக்குணங்கள் இருக்குது ஒருத்தன் தானம் பண்ணாலும் தவம் பண்ணாலும் அதில் முக்குணங்கள் இருக்குது இந்த முகுணங்கள் இருக்கிறதுனால இது எல்லாமே பந்தப்படுத்தக்கூடியது தான் தவம் என்னாலும் வந்தப்படுத்தும் உணவுகள் கூட பந்தப்படுத்துது தானங்கள் கூட பந்தப்படுத்துது சத்துவகுணமாக இருந்தால் கூட பந்தப்படுத்துது அதனால் அந்த தவம் யாகம் தானம் உணவு வழிபாடு இதெல்லாம் முழு முதற் கடவுளோடு இணைத்து செயல்படுத்தப்படுகிறது கடவுளோடு சேர்ந்த கிருஷ்ணருக்காக செயல்படுத்தப்படும்போது அது தூய்மையானதாக ஆகிறது பந்தப்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து விடுபட்டதாக ஆகிறது அதுக்காக தான் ஓம் தத் சத் அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள் வருது கிருஷ்ண நீங்க சொல்றார் படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத் என்னும் மூன்று சொற்கள் பரமபூர்ண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த மூன்று குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்படுகின்றன பிரௌபா தான் எழுதுறார் பொருளுரையில் எப்படி இருந்தாலும் இந்த குணங்கள் நம்மளை பந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கு சத்த குணமாக இருந்தாலும் அது பந்தப்படுத்தக்கூடியதாக இருக்குது அதனால பரம்பொருளை ஓம் தத் சத் அப்படிங்கிறத அவரை குறிக்கோளாக கொண்டு ஆன்மீகத்தில் ஏற்றம் பெறதுக்காக இந்த ஓம் தத் அப்படிங்கிற மூன்று சொற்களை உச்சரிக்கும் போது அது ஒரு தரை ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவும் ஓம் தத் சத் என்னும் இந்த மூன்று சொற்கள் பூரண உண்மையான பரமபுருஷ பகவானை முக்கியமாக குறிப்பிடுகின்றன வேத மந்திரங்களில் ஓம் என்னும் சொல் எப்போதும் காணப்படுகிறது இந்த ஓம்காரமானது இந்த முக்குணங்கள்னால வரக்கூடிய பாதிப்பிலிருந்து ஒருத்தரை விடுவிக்கக்கூடியதாக இருக்குது ஓம் அப்படிங்கிற சப்தமானது நேரடியாக முழுமுதற் கடவுளை குறிக்கக்கூடியதாக இருக்குது ஓம் அப்படிங்கிறது நேராக பகவானைத்தான் குறிக்குது அதுதான் கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார் பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம் தானம் தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றன ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் சந்தி சூரையா அதாவது விஷ்ணுவின் தாமரை திருவிடிகள் தான் ஒருத்தருடைய ஆகும் அதை பற்றி போது ஓம் அப்படிங்கிறது கிருஷ்ணரை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது பிரபுபாதிரிங்க எப்படி வேத மந்திரங்கள் எல்லாவற்றிலும் ஓம்காரமானது சேர்க்கப்படுகிறது தத் அப்படிங்கிறது எதை குறிக்குது ஓம் அப்படிங்கிறது எதை குறிக்குது சத் அப்படிங்கிறது எதை குறிக்குது இந்த மூன்றையும் இங்கே விளக்குறார் ஓம் இத்தேதத் பிரம்மணோ நேதிஷ்டாம நாம இது ரித்வேதத்தில் இருக்குது இது முதல் இலக்கை குறிக்கிது ஓம் அப்படிங்கிறது பரமபுருஷ பகவானை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு தத்துவமசி தத் அப்படிங்கிறது ரெண்டாவது இலக்கை குறிக்கக்கூடியதாக இருக்கு அதுக்கப்புறம் சத் ஏவ சௌமிய என்பது மூன்றாம் இலக்கை குறிப்பதை குறிக்கின்றது இவை ஒன்றிணைந்து ஓம் தத் சத் ஆகின்றன படைக்கப்பட்ட உயிர்வாளிகளில் முதன்மையானவரான பிரம்மா யாகங்களை செய்தபோது முழுமுதற் கடவுளை இந்த மூன்று வார்த்தைகளைக் கொண்டு குறிப்பிட்டார் இதே கொள்கை சீட பரம்பரையில் எப்போதும் பின்பற்றப்பட்டு வருகிறது எனவே இது மிகவும் முக்கியமானதாகும் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஓம் தத் சத் அல்லது பரமபுருஷ பகவானுக்காக செய்யப்பட வேண்டும் என்று பகவத்கீத்தை பரிந்துரைக்கின்றது ஓம் தத் சத் அப்படிங்கிறதோட பின்பற்றப்பட வேண்டும் ஓம் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல சொன்ன மாதிரி நேரடியாக கிருஷ்ணரை குறிப்பிடுது தத் அப்படிங்கிறது தத் அப்படிங்கிற சப்தமானது முக்தி அடையிறதுக்கு உதவக்கூடியது ஒருத்தர் முக்தி அடையறத்துக்கு உதவக்கூடிய சப்தம் தத் சத் அப்படிங்கிறது செயல்களை குறிப்பிடக்கூடியது எந்த செயல்கள் நம்ம முக்தி அடையிறதுக்கு உதவுமோ அந்த செயல்கள் சத்துன்னு சொல்லப்படுது எந்த விஷயங்கள் நமக்கு முக்கிய முக்தி அடையிறதுக்கு உதவுமோ அது சத்துன்னு சொல்லப்படும் அதனால தான் நம்ம பார்த்தோம்னா ஓம் தத் சத் இந்த மூன்றும் இணைந்து பிராமணர்கள் உ உச்சரிக்கிறாங்க ஓம் அப்படிங்கிறது பகவானை சொல்லுது முக்தி அடையிறதுக்கு உதவக்கூடிய சப்தமாக தத் இருக்கு சத் அப்படிங்கிறது அதற்கான செயல்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஓம் தத் சத் அப்படிங்கிறதுல இது அடங்கியிருக்கு நம்ம பார்த்தோம்னா ஷீலபிரபோபால் கூட தன்னுடைய காலகட்டங்களில் சில நேரங்களில் ஓம் தத் சத் அப்படிங்கிற வார்த்தையோட கடிதங்களை முடிக்கிறது வழக்கம் இன்றைக்கும் கூட சில நேரங்களில் ஓம் தத் சத் அப்படிங்கிறத இறுதியில் உச்சரிக்கிறதும் பிராமணர்களுடைய வழக்கமாக இருக்குது ஏன்னா ஓம் தத் சத் அப்படிங்கிற வார்த்தையானது முழு முதற் கடவுளை நேரடியாக குறிப்பிட்டு அந்த வழிமுறையை குறிப்பிட்டு நாம் செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய குணத்தினுடைய கலங்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு அது உபயோகிக்கப்படுகிறது பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம் தவம் மற்றும் தானத்தினை தத் என்னும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும் அத்தகு உன்னத செயலின் நோக்கம் வேத ப பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதாகும் ஆ ஓம் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறாங்க பகவானை குறிப்பதற்காக சொல்கிறாங்க இருபத்தி நாலில் கிருஷ்ணர் சொல்கிறார் இருபத்தி அஞ்சில் சொல்கிறார் தத் அப்படிங்கிறது பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக அதுதான் முதலட்சனை முக்தி அடையிறதுக்காக தத் அப்படிங்கிற சப்தமானது உபயோகிக்கப்படுது பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூர்ண உண்மையே இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது அதாவது அந்த செயல்கள் பக்திமயமான செயல்கள் நம்ம செய்யக்கூடிய செயல்களானது சத் அப்படிங்கிற வார்த்தையினால் குறிப்பிடப்படுது மேலும் பரமபுருஷரை பகவானை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம் தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்று அழைக்கப்படுகின்றன அதாவது ஓம்காரம் பகவானை குறிப்பிடுது தத் அப்படிங்கிறது பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதாக இருக்குது சத் அப்படிங்கிறது பகவானை இடையறத்துக்காக செய்யப்படக்கூடிய செயல்களை குறிப்பிடுது யாகம் தானத்தின் செயல்களை குறிப்பிடுது யாகத்தை செய்பவரும் சத் யாகத்தை செய்பவரும் சத் யாகத்தினுடைய செயல்களும் சத் அதே நேரத்தில் கிருஷ்ணர் இறுதியாக சொல்கிறார் இந்த யாகங்கள் தானங்கள் இதெல்லாம் பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை அசத் என்று அழைக்கப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை அதையும் சொல்லிட்டார் தானம் தவம் யாகம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தர் செய்யும்போது அதில் பலன் கிடையாது இந்த பிறவிலையும் பயன் கிடையாது அடுத்த பிறவிலையும் பயன் கிடையாது அதனால் இந்த அத்தியாயம் அர்ஜுனனுடைய கேள்வியோடு ஆரம்பமானது சில பேர் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஆனால் சாஸ்திரத்தை பின்பற்றாமல் வழிபடுறாங்க அவங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது கிருஷ்ண சத்துவரஜோதமும்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் உணவுகளை பற்றி தானத்தை பற்றி தவத்தை பற்றி ஆ எடுத்துரைக்கிறார் தவத்தை பற்றி போது மனதின் தவங்கள் வார்த்தையின் தவங்கள் உடலின் தவங்கள் இதெல்லாவற்றையும் விதிக்கிறார் எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயம் எல்லாத்துலேயும் வருது என்னென்னா நம்ம செய்யக்கூடிய செயலானது பலனை எதிர்பார்த்து இருக்கும்போது அது ரஜோ குணத்தை பலனை எதிர்பாராமல் இருக்கும்போது சத்துவகுணத்தை சார்ந்ததாக இருக்குது அறியாமையில செய்யப்படும்போது தமோ குணத்தை சார்ந்ததாக இருக்குது அது எல்லா எல்லா குணத்திற்குமே ஏறக்குறைய எல்லா செயல்களுக்குமே ஏறக்குறைய பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கு அதனால் நம்ம நம்மளுடைய அன்றாட செயல்கள்லேயும் அன்றாட பக்தி தொண்டை நம்ம பயிற்சி செய்கிறோம் நம்ம சுத்த சாத்விகத்தினுடைய நிலையிலேருந்து நம்ம செயல்படுறோம் இருந்தாலும் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே சத்துவகுணத்தை அடிப்படையாக வைத்ததாக இருக்கணும் அந்த செயல்கள் அதுதான் எதையும் எதிர்பார்க்காமல் உண்மையான விதத்தில் கிருஷ்ணர் எந்த எத்தகைய ஏன்னா கிருஷ்ணருக்கு நம்ம அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கணும் அப்படின்னா அந்த செயல்கள் சத்துவகுணத்தில் இருக்கிறது நல்லது எல்லா குணத்தில் இருக்கிறதையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கலாம் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய தானம் தவங்கள் எல்லாமே நம்ம கிருஷ்ணருக்காகத்தான் செய்கிறோம் ஆ கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணசுரா கீதையில் எத்கரோஷி யதர்ஷ்ணாசி எச்கோசி ததாசித் எத்தப்ப சசி கவுந்தையா தத் குருஷ மருதர்ப்பணம் நீ எந்தெல்லாம் என்னெல்லாம் யாகமன்றியோ என்னெல்லாம் தானமன்றியோ என்னெல்லாம் உன்றியோ எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணமாக பண்ணுங்கிறார் அது அது ஒரு விதத்தில் தூய பக்தி கிடையாது அது அது கர்மமிஸ்ர பக்தி இருந்தாலும் அது கிருஷ்ணருக்காக செய்யப்படக்கூடிய அதுவும் ஒரு வகையான பக்தி தான் அந்த பக்தி நிலையை ஒருத்தர் அடையறது கூட அதை அவர் கிருஷ்ணருக்காக செய்யணும் ஸோ கிருஷ்ண பக்தர்கள் அந்த தாங்கள் செய்யக்கூடிய தானங்கள் தவங்கள் இதெல்லாம் கிருஷ்ணருக்காக செய்யணும் அப்படின்னா அது சத்துவகுணத்தில் இருக்கிறது சிறந்தது சத்துவகுணத்தில் இருக்கிற தானங்கள் தவங்கள் யாகங்கள் இது எல்லாமே எப்பவுமே சிறந்தது கிருஷ்ணருக்கு எல்லாத்தையுமே பண்ணலாம் எல்லா உணவுகளையும் கிருஷ்ணரால் ஜீர்ணிக்க முடியும் ஆ உலக மொத்தத்தையும் அவரால் ஜீர்ணிக்க முடியும் ஆனால் அதுக்காக அவருக்கு ரஜோகுண தமோகுண உணவுகளை நம்ம அர்ப்பணிக்கிறது இல்லை அதே மாதிரி தான் யாகங்கள் தவங்கள் எல்லாமே கிருஷ்ணருக்காக செய்யப்படக்கூடியது எந்த குணத்தில் இருந்தாலும் போற்றத்தக்கது ஒரு விதத்தில் சொல்லணும்னா கிருஷ்ணருக்கு ஒருத்தன் தானம் கொடுக்குறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட விதத்தில் தானம் கொடுத்தா கூட அது கூட வேற ஏதோ காரியத்துக்காக செய்யக்கூடிய தானத்திலேருந்து சிறந்தது இருந்தாலும் அந்த தானம் பக்குவ நிலையை அடையணும் அப்படின்னா அது சத்துவகுணத்தை சார்ந்தாக இருக்கணும் அப்போ அது கிருஷ்ணரால் பரிந்துரைக்கப்படக்கூடியதாக இரு சத்துவகுணத்தை சார்ந்த தானங்கள் யாகங்கள் தவங்கள் உணவுகள் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் அதனால் நம்ம பக்தர்களும் இந்த தானம் தவம் யாகம் இதெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுண்டு அதை சத்து குணத்தில் செயல்படுத்தி கிருஷ்ணருக்கு பிடித்தமான விதத்தை அர்ப்பணிக்கணும் நம்ம என்ன செய்கிறோமோ அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறதுங்கிறது கர்மமிஸ்ர பக்தி ஆகிடும் கிருஷ்ணருக்கு என்ன பிரியமானதோ அதை நம்ம அவருக்கு அர்ப்பணித்தோம்னா அது பக்தி தூய பக்தி ஆகும் அந்த சொன்ன எத்கரோஷி எதை எதை செய்கிறோமோ அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறோம் அது கர்மமிஷ்ர பக்தி அங்க கர்மம் கலந்துருக்குன்னு எனக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்றது இன்னொன்னு என்னன்னா கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறது அது சுத்த பக்தி அதனால நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு எது கிருஷ்ணருக்கு பிடித்தமானது எது கிருஷ்ணருக்கு சாதகமானது கிருஷ்ணர் பரிந்துரைக்கக்கூடியது என்ன அத்தகைய விஷயங்களை தெரிந்து அதன்படி செயல்படுறது உச்சிதமானது ஹரே கிருஷ்ணன் தமோ குணத்துல இருக்கக்கூடியவர்கள் பலனை எதிர்பார்க்காமல் செய்தார்கள் அப்படின்னா அது சத்துவகுணம் ஆகுமா என்ன செஞ்சாங்கண்ணா வழிபாடாக தானமாக தவமாக எல்லாத்தையும் ஒன்று என்ன அப்படின்னா அதெல்லாம் ஒருத்தன் பலனை எதிர்பார்க்காம செய்கிறான் அப்படின்னா அவன் சத்துவகுணத்தில் இருந்தால் தான் செய்ய முடியும் தமோ குண சுபாவத்தில் இருக்கிறவனால் இது எல்லாத்தையும் பலனை எதிர்பார்க்காம செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் செஞ்சு சத்துவ குணத்துக்கு மேலும் மேலே வர வரலாம் ஒரு சுபாவத்தில் எந்த ஒரு குணத்தில் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அந்த அது அவனுடைய சுபாவம்னு சொல்லப்படுது அது அவனோட உள்ள ஊறி கிடக்குது அவனுக்கு அது அவ்வளவு எளிமையாலாம் மாற்ற முடியாது அவ்வளவு எளிமையாலாம் மாற்ற முடியாது கிருஷ்ண பக்தியின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் அதை தூய்மைப்படுத்தலாம் ஒழிய மற்ற வழிமுறைகள்னாலும் அவ்வளவு எளிமையா மாற்ற முடியாது அதுக்கு தான் சமுதாயத்தில் பிராமணர்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் பிச்சைக்காரனுக்கு தானம் கொடுக்கக்கூடாது கூடாது தமோ குணத்தை சார்ந்த தானம்னு சொல்லப்படுது ஆமா நம்ம தானம் கொடுக்கல அப்படின்னா சில பேர் நம்மளை ஏராளமா பார்ப்பானே மக்கள் நம்ம மேல ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்ளலாமே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இயக்கத்தின் மேல் பிரசாதம் கொடுக்கலாம் பிரசாதம்னு சொல்லி கொடுங்க வாங்கிப்பாங்க அப்படி கொடுக்கணும் மட்டும்னா பிரசாதம் கொடுங்க பகவான் பிரசாதம் பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்லி பிரசாதம் கொடுங்க கிருஷ்ணருக்கு நம்ம ஜென்மாஷ்டமிக்கு போகும்போது சில பேர் நூறுரூவா பத்து ரூபாயெலாம் கூட கொடுக்குறான் எந்த குணத்துல இருந்து கொடுக்குறான் அவன் எப்படி கொடுக்குறானோ அதை பொறுத்து இருக்கு எந்த குணத்துல இருந்து வேணாலும் அவன் கொடுக்கலாம் சத்துவ குணத்துல இருந்தும் கொடுக்கலாம் சரி ஓகே பகவானுக்காக கேட்க வந்திருக்காங்க என்னால் முடிஞ்சுது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நூறுரூவா கொடுக்கலாம் ஏதோ வந்துட்டாயா விருப்பமே இல்லாமல் கொடுக்குறான் ஆ அது அவன் ஒருத்தன் கொடுக்குறான் இன்னொருத்தன் ஏதோ கடனுக்கு கொடுக்குறான் பல நிலைகள்லேருந்து கொடுக்கலாம் சத்துவரஜோ தமோ மூன்று குணத்துலேருந்தும் தானம் கொடுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அந்த தானமானது குறிப்பாக கிருஷ்ணருக்காக பெறப்படக்கூடிய காரணத்தினால அது எப்படி இருந்தாலும் அவனுக்கு நன்மையை கொடுக்கும் அதனால தான் பிரபுபார் சொல்வார் கிருஷ்ணருக்காக வரக்கூடிய பணத்துல ஒரு பைசா கூட நம்ம நம்மளுடைய புலனின்பத்துக்காக உபயோகிக்க கூடாது அப்படி உபயோகிச்சோம்னா அவனோட கர்ம மொத்தத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம் தானம் பெறுறது அப்படிங்கிறது விஷயம் தானத்தின வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா வாழணும் பொதுவா பார்த்தோம்னா கிருஷ்ணருக்காக பெறப்படக்கூடிய தானம் எப்பவுமே அவங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் தானம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க சரியான நபருக்கு கொடுக்கறாங்க சரியான காரியத்துக்காக கொடுக்கறாங்க அப்போ அது சத்துவகுணத்தை சார்ந்ததாகுது அதில் அப்போ மிக்சர் வருது வேண்டாம் வெறுப்போடு கொடுக்குறான் சரியான நபருக்கு சரியான இடத்துல கொடுக்குறான் சத்தோ குணம் வருது ரஜோ குணம் வருது மிக்சிங் வருது எல்லாத்துக்கு மேலே பகவானு கொடுக்குறான் சுத்த சாத்விகமாகுது அதனால் எப்படி இருந்தாலும் நன்மை அங்கே இருக்கும் ம் ஆம் சில பேர் சுத்த சாத்வியத்தை கொடுக்கறதுக்காக பகவான்கிட்ட கொடுக்குறாங்க சில பேர்கிட்ட அந்த பகவான்கிட்ட அவங்க கொடுக்குறத வேற எங்கேயோ போகுது திருப்பதி உண்டியலில் போட்டால் அது போய் வேற எங்கேயோ போகுது வாஸ்தவம்தான் ஒரு விதத்தில் சொன்னோம் அப்படின்னா அது கூட பகவானுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா சரியான நபர்கள்ட்ட ஒப்படைக்கப்படலை அப்படின்னா அத்தகைய தானம் பரிந்துரைக்கப்பட முடியாதது அதனால தான் நம்ம சொல்லுவோம் திருப்பதி உண்டியலில் போய் போடுறதோட எங்கே இந்த பணம் முறையாக உபயோகிக்கப்படுத்தப்படும்னு தெரியுதோ அங்கே அந்த பணத்தை கொடுங்க கிருஷ்ணருடைய தொண்டருக்கு என்னால திருப்பதி போய் காசு போடாதீங்கன்னு நான் சொல்ல வரல ஆனா ஏறக்குறைய அதுவும் தான் அர்த்தம் பெருமாளுக்கு கொடுக்கறதுல பெரு அதாவது பெருமாளுக்கு அதாவது பெருமாளுடைய கைங்கரியத்துக்காக நம்ம தானம் பண்றதுல தவறு கிடையாது ஆனால் அது முறையாக உபயோகிக்கப்படுதா அப்படிங்கறத பார்க்கணும் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் நாளைக்கு இஸ்கானும் கூட பொருந்தும் இன்றைக்கும் கூட பொருந்தும் ஆ கௌடி வைஷ்ணவ திலக்கு போட்டுட்டு இஸ்கான்னு சொல்லிட்டால் மட்டும் வாங்குகிற தானமெல்லாம் முறையாக உபயோகிக்கப்படணும்னு அர்த்தம் கிடையாது ஆ ஏ அதுவும் இருக்கு சத்துவகுணத்தை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறோம் ஆனால் அதே நேரத்தில் சூழ்நிலைகள் நமக்கு சத்துவ குணத்தை ஒத்துழைக்கக்கூடியதாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அதுக்கு உதாரணமும் கொடுக்குறீங்க நம்ம பகவானுக்கு தான் நைவேத்தியம் பண்ணணும் அவருக்கு தான் அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் சில நேரத்தில் குடும்ப சூழ்நிலையின் காரணத்தினால நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காமல் அர்ப்பணிக்க சேர்க்காம சமைக்கிறது அப்படிங்கிறது வீட்டில் தடை செய்யப்படுது அதனால் என்ன பண்ணுறது அந்த மாதிரியான சூழ்நிலை எப்படி நம்ம சத்துவ குணத்தை வளர்த்துக்கொள்கிறது படிப்படியாக கொள்ளலாம் ஒன்று என்ன அப்படின்னா எப்படி இருந்தாலும் எல்லா உணவுலையும் எல்லா பதார்த்தத்துலையும் வெங்காயம் பூண்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது குறிப்பாக மாதாஜிங்க அதை சமைக்கிற நேரத்தில் யாரும் வந்து உங்கக்கிட்ட நீங்கள் போய் நான் வெங்காயம் போன சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க நீங்கள் வெங்காயம் போடலங்கிறது அவனுக்கு தெரியும் இல்லைன்னா தெரிய போகிறதும் கிடையாது அதனால கொஞ்சம் சாமர்த்தியமாக செயல்பட்டு சேவை பண்ணலாம் அதுக்கப்புறம் கிருஷ்ண பிரசாதம் உள்ள போய் உள்ள போய் உள்ளே போய் வேலை செய்யும்போது அது மிச்சத்தை பார்த்துக்கும் காலப்போக்கில் நடைபெறும் தத் என்ற சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும் தானம் பண்ணும்போது அந்த தத் சப்தம் அது வேத பாரம்பரியத்தில் உபயோகிக்கப்படக்கூடிய ஒன்று நம்ம இன்றைக்கி அது நடைமுறையில் இல்லை ஏன் கொடுக்கணும் வேத மந்திரங்கள்லேயே அது அதாவது தத் அப்படிங்கிற சப்தமா சப்தமானது வேத மந்திரங்களோடு சேர்ந்து வரக்கூடியதாகிடுது இன்றைக்கு நம்ம அத்தகைய வழக்கத்தில் நம்ம செய்கிறதில்ல இருந்தாலும் கொள்கைகளின் அடிப்படை அதை ம கொள்கைகளை மட்டும் எடுத்து செயல்படுத்துகிறோம் சர்வம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லி பண்ணுவாங்க தனது இருப்பின் தூய்மை அப்படின்னா நம்மளுடைய சத்துவம் அதாவது நம்மளுடைய சேத்தனை நம்மளுடைய உணர்வுகளை நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய உணர்வுகள் அதை தூய்மையாக வைத்துக் கொள்றது தனது இருப்பின் தூய்மை அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் அதனுடைய அர்த்தமாகும் புராணங்கள் குணத்திற்கு தகுந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு தேவர்களை இருப்ப தேவர்களை வழிபடுபவர்கள் சத்துவ குணத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லப்படுது ம் விஷ்ணு வழிபடுவர்கள் சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிவனை தமோ தமகுணத்தில் இருக்கிறாங்கன்னு கூட ச சில நேரங்களில் சொல்கிறோம் இங்கே பார்த்தா சிவனை வழிபடுவர்கள் சத்து குணத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி அது ரெண்டுமே இருக்கு சில நேரங்களில் சிவபெருமானை வழிபடுறவங்க பார்த்தோம்னா தமோகுணமான வழிபாட்டு முறைகளை எடுத்திருப்பாங்க வடக்கு இந்தியாவில் நம்ம வட இந்தியாவில் போய் பார்த்தோம்னா நிறைய நேரங்களில் நிறைய சாதுக்கள் கூட கஞ்சா குடிக்கிறது போன்ற வழக்கங்கள்லாம் உண்டு சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் மாதிரி இந்த பூத்த கணங்கள் எல்லாம் சிவபெருமானை வழிபடுவாங்க சிவபெருமானுடைய பெயர்களில் ஒன்று என்ன அப்படின்னா பூதநாத் பூதங்களுடைய இறைவன் அவர் அவருடைய ஒரு பேர் என்னன்னா ஆசுதோஸ் ரொம்ப எளிதில் திருப்தி அடையக்கூடியவர் அவர் அந்த பூத கணங்களுக்கும் கருணை கொடுக்கறதுக்காக அவங்களுடைய வழிபாட்டுகளையும் ஏற்றுக்கொள்கிறார் அதனால் பல நேரங்களில் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் தமோ குணத்தின் அடிப்படையில் சிவபெருமானை அணுகலாம் அதே நேரத்தில் அந்த வழிபாட்டு முறையான சத்துவகுணத்தின் படியும் அமையலாம் ஒருத்தவங்க சத்தோ குணத்துல இருக்கிறவர்கள் கூட சிவபெருமானை வழிபடலாம் பஞ்சோபாசனத்துல வரக்கூடியது ரஜோகுணம்னு சொல்லப்படுது ஏன்னா அது அவங்களா கற்பனை பண்ணி வழிபடக்கூடியது பஞ்சோபாசனம் அங்க சிவ வழிபாடு ரஜோகுணம் ஆகுது பஞ்சோபாசனத்துல வரும்போது ஆ ಇಲ್ಲ ಸಲ ನೇರಂಗಲ್ಲ ಅದು ಸತ್ತೋ ಗುಣದಲ್ಲಿ ಮರಲಾಂ ಕಳಂದು ಮರಲಾಂ ಶಿಲ ಪ್ರಭುಪಾದ ಕೀ ಜಾಯ್ ಭಗವದ್ಗೀತೆ ಉನ್ಮೈರುವಲ್ ಕೀ ಜಾಯ್ ಹರೇ ಕೃಷ್ಣ